ஒரு நிமிஷம் இது பண்ணிறீங்களா சார்? அனைவரும் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் எடுத்திருக்காங்க. ஞானத்தினால் நமது புற வாழ்க்கை சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு சேலஞ்சிங் சப்ஜெக்ட். ஞானத்தின் உதவியுடன் புறச்செயலில் வெற்றி பெறுவது எப்படி, அதாவது பார்க்கறது மட்டும் இல்லை ஜெயிக்கிறதும் கூட பார்த்து சொல்றாங்க அவங்க. என்ன ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது கேட்டான்னா அட்லீஸ்ட் வீட்டில் ஒரு புறச்செயலா, வீட்டில் ஒரு அமைதியாவது இருக்குமா, வீட்டில் கொண்டாட்டி குழந்தைங்களோட சண்டைப்படாமதான் இருக்குமான்னு மெத்தட் ஏதாவது வருமானு பார்ப்போம். சரி ஐயா, நீங்க ஆரம்பிங்க, டைம் ஆயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் வந்து ஞானத்தின் உதவியுடன் புறச்செயலை வெற்றியடைவது எப்படி. பொதுவா ஆன்மீகம் அப்படின்னாவே அதனோடு இணைந்த வார்த்தை வந்து துறவு அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் துறந்துடுறது, அது வந்து ஒரு அமைதியா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. பட் புறத்துல நம்ம திறம்பட செயல்படுறதுக்கு ஆன்மீகம் எப்படி உதவி செய்யுது, இந்த ஞானம் பெறுதலின் மூலமாக புறத்துல நம்மளால திறமையா செயல்பட முடியுமா? இப்ப ஐயாவுடைய வழிமுறையில பாத்தீங்கன்னா, இந்த சரணாகதிங்கிறது அகத்துக்கு தான், புறத்துக்கல்ல. புறம் வந்து அப்ப அகத்துக்கு சரணாகதினா, அகத்துல சரணாகதினா புறத்துல முயற்சி பண்ணோம்னா தான் ரெண்டுமே மேட்ச் ஆகும். ஸோ அது வந்து நம்ம இவ்வளவு நாள் நம்ம வந்திருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் அவ்வளவு இருக்கிறேன். அதனால நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஞானத்தின் உதவியினால் புறச்செயலில் வெற்றியடைய முடியுமான்னு முதல்ல சொல்லுங்க. வெற்றியடைய முடியும்னா எப்படிங்கிறத நீங்க உங்க கருத்தை சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம அந்த கருத்தை பத்தி என்னுடைய கருத்தையும் நான் சொல்லிட்டு நம்ம ஒரு குவஸ்டின் ஆன்சர்ஸ் பகுதிக்கு போகணும். அதனால எல்லாருமே பேசுங்க, இது வந்து ஓப்பன் டிஸ்கஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஞானம், இந்த ஞானம் வந்து புற வாழ்க்கைக்கு எந்த வகையில உதவுது, இல்ல அகத்துக்கு மட்டும்தான் உதவுதா, இல்ல புறத்தெல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கிறோமா, அடையில அடைய வேண்டிய பாதையில பயணிச்சுட்டு இருக்கிறோமா, எப்படி இருக்கிறோங்கிறத உங்க கருத்துக்களையும் நீங்க பகிர்ந்தீங்கன்னா மேற்கொண்டு இதுல வந்து எங்கெங்கெல்லாம் தடைகள் இருக்குது, எப்படி நம்ம சரி பண்றதுங்கிறத பத்தி நம்ம பேசலாம். அதனால தயவு செய்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கேள்விகளுக்கு பதில் சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். தரமசு, ஏன்னா நம்ம வந்து ஞானம்னா என்னங்கிறது வந்து நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த டெய்லி இந்த ஜூம் மீட்டிங்ல ஞானம்னா என்னங்கிறது பல கோணங்களில பார்த்துட்டோம். உங்களுடைய பதில்களும் ரொம்ப அற்புதமா இருந்தது, நல்ல தெளிவடைஞ்சிருக்கோம். அப்படிங்கும் போது இதனால என்ன பயன்கிறத நம்ம சொல்லணும்ல, தாராளமா உங்க நீங்க வந்து ஓபன் டிஸ்கஷன்ல நீங்க பேசலாம். ரேவதி ஹரிஹரன் வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றான். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். 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 நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்மளுடைய இந்த ஞான புரிதல் வந்து புற வாழ்க்கைக்கு மிக பெரிய உதவியா இருக்குண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இந்த புரிதலுக்கு முன்னாடி நிறைய மன போராட்டத்தினால நம்மளுடைய நிறைய நேரம் வீணா போயிட்டு ரொம்ப மனச்சோர்வு, அது அப்புறம் உடல் சோர்வு எல்லாமே இருக்குங்கண்ணா எனக்கு. இப்ப நம்ம இந்த புரிதல் மூலமா நம்ம அகத்துல ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை, புறத்துக்கு தேவைக்கு அகத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு தெளிவான புரிதல் வந்ததுனால என்னுடைய புற வேலைகளை ரொம்ப சிறப்பா செய்ய முடியுதுங்கண்ணா. இருக்கிற நேரத்துல நம்ம எப்படி சிறப்பா செய்யலாம், அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள் யாரையும் நம்மளால எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. நம்மளுடைய அளவுல நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலோட ரொம்ப சிறப்பா வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கிறத உணர முடியுதுண்ணா. அதுக்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி அண்ணா. ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி அண்ணா. நெக்ஸ்ட் லட்சுமி நாராயண் பேச விரும்புறாங்க, நான் அன்மியூட் பண்றேன். எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க லட்சுமி நாராயண். சார் வணக்கம் சார், நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். வணக்கம். வணக்கம் சார், வாங்க.
ஜெயமணி சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லமா இருக்கேன் சார். இன்னைக்கு கொஞ்சம் விளாவரியா நம்ம அந்த புறத்தை பத்தி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னன்னா சார், நம்ம ஞானப்பாதையில வந்துட்டு எல்லாமே அகத்துல டோட்டலா சரணாகதி அடைஞ்சிடும், அகத்தை பத்தி இக்னோர் பண்ணிடுறோம், சரியா எதுவுமே நம்ம பண்றதுல. ஆனா புறத்துல வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்சஸ் எல்லாமே வருது, நம்ம எல்லாமே அக்செப்ட் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சில புற செயல்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒவ்வாமை மாதிரி வந்துருக்கு, சரியா? அந்த வேலையை செஞ்சாலே ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பா, ஏன்டா இந்த வேலையை செய்யறோன்ற மாதிரி அகத்துல வந்து ஒரு ஃபீல் வருது. அதை நான் இக்னோர் பண்ணிடுறேன் நம்ம பாதையில இருந்தாலும். இருந்தாலும் டெய்லி ஒரு ரொட்டீனா அந்த வேலையை நம்மளுக்கு வந்து ஒரு அசைன் ஆகும்போது அது வந்து வேண்டா வெறுப்பா பண்ற மாதிரி இருக்கு. ஆனா சில வேலைகள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விரும்பி வந்து செயல் பண்ணி இந்த வேலை எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி, அது டிஃபால்ட்டா நான் எஃபர்ட்டே போடாம அந்த வேலையெல்லாம் சல்லு 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 முடிச்சுட்டு போயிடுறேன். ஆனா சில ஒர்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜி கொடுத்து நம்ம வந்து மைண்டை இக்னோர் பண்ணிட்டு அதை வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்றது வந்து அது வந்து மனசுக்கு பிடிக்கலன்ற மாதிரி இருக்கு, சரிங்களா? அத வந்து ஐயா சொல்றபடி அதை அப்படியே விட்டுடலாம் தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் அதை வந்து டெய்லி அதை கிராஸ் பண்ணும் போது என்னடா அது லைஃப் லாங்கா பின்னாடி துரத்துக்கிட்டே வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. உங்க கருத்து சொல்லுங்க ஐயா இதை பத்தி. ஓகே, கண்டிப்பா நான் கருத்து சொல்றேன், இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து இதை பத்தி என்ன சொல்ல வராங்க, மற்றவர்களுடைய கருத்துலையும் கேட்டுட்டு என்னோட கருத்தை நான் சொல்றேன். நன்றிங்க. ஐயா முகமத் முகமத் இர்ஃபான், சென்னை. நன்றி பாபுலால் சார். வணக்கம் ஐயா, ஜீவமணி ஐயா. வணக்கம். அருமையான கேள்வி. என்ன விஷயம்னா, மனம் வந்து பிரவாகமா ஆனதுக்கு அப்புறம் புற செயல்கள்ல வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம நம்மளுடைய மனசு வந்து ஓடிக்கிட்டே இருந்தாலும் வெளியிலயும் வந்து எல்லாமே வர்றதும் ஓகேதான்ங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்து கிரியேட் ஆகிடுது. ஆகும்போது நம்மளோட லேர்னிங் அதிகமாயிடுது. இந்த விஷயம்தான் நம்ம பண்றோம், அந்த விஷயம்தான் பண்றோம் அப்படிங்கிறது வந்து இருந்தாலும் நம்மளுக்கு சில சலிப்புணர்வு வரும், ஏன்டா இதை பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி சலிப்புணர்வு வரும். ஆனா இப்ப வந்து எந்த ஒரு உணர்வும் வர்றதில்லை, வர்றதெல்லாம் நன்மைக்குதான் மனசுல எடுத்துக்கும் போது புற வேலைகள் வந்து லேர்னிங்ல அதிகமாயிடுது, டீச்சிங் அதிகமாயிடுது, மைண்ட் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்குது. எதையும் வந்து மறுதளிக்கிற மனோபாவத்தை விட்டுறது, விட்டதுக்கு அப்புறம் லேர்னிங் அதிகமானதுக்கு அப்புறம் அதை நம்ம வந்து எக்ஸ்பர்ட் ஆயிடுறோம். ஸோ மற்றவங்க கத்துக்கிற ஒரு விஷயத்தை விட நான் ஒரு விஷயத்த ஈஸியா கத்துக்கிறனும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அங்க வந்து வேறுபாடை காட்டல, இன்னொன்னு அதை வெறுக்கவும் இல்லை, அதை வந்து ரொம்ப ரொம்ப அட்டாச்சாவும் இல்லை. ஒரு வேலையை பண்றேன், அதை கிளியரா பண்றேன், அந்த வேலையை எவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ணி முடிக்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள நான் வந்து பெர்ஃபெக்ஷன் காட்டுறேன். அனுபவம் இதுதான், நல்லா போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொன்னதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புறத்துல வந்து லேர்னிங்ல வந்து எனக்கு கவனம் போகுது, லேர்னிங் ஈஸியா பண்ண முடியுதுன்னு சொன்னீங்கல்ல. நம்ம வந்து எப்ப நான் வந்து மனசை பொறுத்தவரை கத்துக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு முடிச்சுக்கிட்டோன்னே நம்ம வாழ்க்கை ஃபுல்லா கத்துக்க வேண்டிய இடம் வந்து புறம் தான். அதனால ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. கத்துக்கிறது மூலமாக புது புது திறமைகள் நம்ம கிட்ட வளர்ந்துட்டு இருக்கு. அதனுடைய வளர்ச்சிக்காகவும் நம்ம செயல்ல வந்து வெற்றி அடைறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க, மகிழ்ச்சி. ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. இன்னும் யாராவது சொல்ல விரும்புறீங்களா? வாங்க. இந்திரா ஃப்ரம் சென்னை, அன்வைட் பண்ணிருக்கேன், நீங்க பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இது ஐயா, இதுல வந்து நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன்னா, அகத்துல வந்து நமக்கு ஒண்ணுமே வேலையில்லை, வேலை இல்லாலும் கூடனும் சில தாட்ஸ் வரும். அப்ப என்ன நினைக்கிறேன்னா, ஓ இயல்பு, என் இயல்பு தான் கொஞ்ச நேரம் பிடிக்கி வைக்கிறது ஏதோ ஒரு தாட்டு, உடனே வந்து அது ரிலீஸ் ஆகுது. அப்ப அகத்துல நம்ம இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லன்னு சொல்லும் போது புறத்துலதான் நமக்கு வேலை இருக்கும் போது, புறத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி கான்சன்ட்ரேஷன் அவேர்னஸ் எல்லாமே லேர்னிங்ல போகுது. கத்துக்கிறது புதுசா எப்படி கத்துக்கணும், எப்படி நான் யோசிக்கிட்டு வேலை பண்ணணும்,
முதல்ல வந்து இப்படி பண்ணா ஓகே அப்படி பண்ணா ஓகே இல்ல கொஞ்ச நேரம் நிதானம் வந்து யோசிச்சுட்டு நம்ம அந்த வேலையில இறங்கினா நமக்கு அவங்களுக்கு நமக்கும் ஒரு ஒரு சுமூகமா எந்த வேலையில கூடனும் நல்ல விதமா போற மாதிரி தெரியுது ஐயா. நன்றி ஐயா, இதுதான் எங்களோட. தேங்க்யூ ஐயா. நெக்ஸ்ட் டீத் இஸ் டிஎஸ் ஐபோன் இருக்காங்க, நான் உங்களை அட்மிட் பண்றேன். உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்க உங்க பேரு. வணக்கம், நான் சுதீஷ் பேசுறேன். சுதீஷ் ஃப்ரம் லக்னோல இருந்து பேசுறேன். இப்ப நான் ஊருக்கு வந்திருக்கேன், ட்ரிவாண்ட்ரம் வந்திருக்கேன். ஓ சரி 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 சரி, ஓகே, அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்டுட். குட். வணக்கம் ஐயா. என்னோட இது என்ன, இப்பதான் கொஞ்ச நாளா, இப்ப ஒரு ஒன் வீக் டென் டேஸ் இருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த முத இருந்து அந்த இதுல இருந்து கன்ஃபியூஷன்ல இருந்து கொஞ்சம் மாற்றம் வந்துட்டு இருக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். முத நிறைய கேள்விகள் நிறைய இதுல இருந்துச்சு இல்லைங்களா, டவுட்ல. இப்ப வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஃப்ரீடம் வந்த மாதிரி, ஒரு சில அந்த பந்தங்கள் எல்லாம் ஒரு சில இதுல எல்லாம் இருந்ததுலாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கு. இப்ப இதுல என்னன்னா, இப்ப புற செயல்ல இப்ப கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. ஆனா இருந்தாலும் அந்த அந்த பணத்து மேல இல்ல ஒரு ஏர்னிங் மேல ஒரு ஆசைகள் எல்லாம் அது முன்னாடியே கம்மியா இருக்கு. அது இப்ப ஆன்மீகத்துல இருந்தா அது கம்மி ஆயிடுமோன்ற ஒரு டவுட்டும் இருக்கு. சரி சரி, இதுதான் என்னோட வியூல. மோகன், மதன் மாணிக்கம் ஃப்ரம் பெங்களூர். வணக்கம் சார் பாபுலன் சார். வணக்கம் ஜியா சார். வணக்கம் மதன் சார், வாங்க. ஜியா சார் வணக்கம் சார். சார் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் ஏதாவது கொஞ்சம் புறத்துல பிடிக்காத மாதிரியோ அன்வான்டான செயல்களும் நடந்துச்சுன்னு மனசு சரியில்லைன்னு ஒரு வேர்டு விட்டுட்டே இருப்போம். மனசு சரியில்லை, மனசு சரியில்லை, அந்த மனசில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி தாட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, மனசில்லைங்கிற வேர்டே வர மாட்டேதுன்னா அது டவுட்லெஸ்ஸா புரிஞ்சுட்டேன்னா அது நேச்சுரல் தான். ஸோ வெளியில என்ன ரிசால்வ் பண்ண முடியுமோ அதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி இருக்குது. அதனால வெளியில நடக்கிற விஷயங்கள்ல மட்டும் ஃபோக்கஸா இருக்கும், உள்ளுக்குள்ள நடக்கிறது நேச்சுரலா அப்படியே விட்டு அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் என்னோட இதுல. தேங்க்ஸ், வெல்கம். ஓகே, நன்றி மதன். வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? பதில் இல்லைன்னா நம்ம கருத்து நம்ம சொல்லலாம். சிவராஜ் ட்ரிச்சில இருந்து பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்ப இந்த புரிதலுக்கு முன்னால வந்து என்னுடைய லைஃப்ல எப்படி நான் எப்படி இருப்பேன்னா, ஆக்சுவலி ஏதாச்சும் ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கும், ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த கோவம் வந்துடும். கோவம் வந்துச்சுன்னா அதை ஒரு 2 டேஸ் வந்து மைண்ட்லேயே அதை வச்சுக்கிட்டு நான் கோவமாக இருக்குன்னு காமிக்கணுங்கிறதுக்காகவே வச்சுக்கிட்டு அதை ஓட்டிக்கிட்டு இருப்பேன் சார். அதே மாதிரி என்னுடைய செயல் வெளியில் புறச்செயல் எல்லாமே அதனால வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டராக இருக்காது, எல்லாமே ஒரு டிஸ்டர்ப்டாகவே இருக்கும். அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகவே நான் அந்த மாரி இருப்பேன். இப்போ இந்த புரிதலுக்கு பிறகு இதுல வந்து நான் வந்து அந்த கோபங்கிறது உள்ள இந்த உணர்ச்சி வந்ததுமே அதை வந்து டோட்டலி நான் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக நான் வெளியில நார்மலா என்ன இருக்கணுங்கிற மாதிரி அந்த ஒரு மென்டாலிட்டி வந்ததும் எங்க வீட்லயே அவங்க வந்து பாக்குறாங்க, என்ன டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு, நீங்க அந்த ஒரு ரியாக்ஷனே இல்லை. இப்ப வந்து இமீடியட்டா நான் பேச ஆரம்பிச்சதும் அவங்க வந்து அவங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு. இப்ப அவங்க கோபத்தை காமிக்க முடியாம போயிட்டாங்க அவங்க. இப்ப வந்து ரியலி சார், ஐ அம் ஃபைண்டிங் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் அந்த ஐயாவுக்கு, ரியலி சார் இந்த பாதையை நமக்கு காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை எல்லாருக்கும் நன்றி சார். தேங்க்ஸ் சார். ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. ஸோ சிவராஜ் சொல்லிட்டாரு, முதல்லயே வீட்லயே ஜெயிச்சாச்சு அப்படின்னு. அப்புறம் வீட்டுல ஜெயிச்சாச்சுன்னா உலகமே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அஷூரன்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? பதில் நம்ம முடிய நம்முடைய கருத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம்.
நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ஞானத்தின் உதவியுடன் புறச்செயலில் வெற்றி அடைவது எப்படி? முதல்ல ஞானம்னா என்னன்னு நம்ம எல்லாருமே புரிஞ்சிருக்கோம். இன்னும் ஒரு சிம்பிளான ஞானத்தை ஞானத்துக்கான விளக்கத்தை வெரி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு எங்க வேலை இருக்குது எங்க வேலை இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஞானம். அது மனதை பொறுத்தவரை நமக்கு எங்க வேலை இருக்குது எங்க வேலை இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா, அகம் சம்பந்தமான அதாவது மனம் சம்பந்தமான அதாவது எண்ணம் உணர்வுகளை சரி செய்வதற்கான எந்த வேலையும் நமக்கு இல்லை, அவை எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, நமக்கு அங்க எந்த வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அப்ப அங்க வேலை இல்லைன்னா வேற எங்க இருக்கு? நமக்கு வேலை வந்து புறத்துலதான் இருக்கு, புறம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலதான் நமக்கு வேலை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப நம்முடைய எனர்ஜி வந்து நம்முடைய மன எனர்ஜி ஆகட்டும் உடல் எனர்ஜி ஆகட்டும் எனர்ஜி வந்து 100% இருக்கு அப்படின்னா, இந்த புரிதலுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்னா, 75% மனதை நிர்வாகம் பண்ணுவதற்காக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். வெறும் 25% தான் புறத்துல வேலை பார்ப்பதற்கும் புற வேலைகளை நிர்வாகம் பண்றதுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏன் 75 அகத்துக்காகவும் 25 புறத்துக்காகவும் செலவு பண்றோம்? ஏன் 50-50 தானே பண்ணணும்? ஆனா அப்படி நம்ம பண்ணல. ஏன்னு கேட்டீங்கன்னா, சக்சஸ் ஆன இடத்துல தான் நமக்கு வேலை இல்லையில, புறத்துல ஒரு வேலையை செய்யறோம் சக்சஸ் ஆகுது வேலை முடியுது போயிட்டே இருக்கோம், அகத்துலதான் எவ்வளவு செஞ்சாலும் வேலை முடிய மாட்டேங்குது, இல்ல நமக்கு வந்து அங்க நம்ம கண்டு கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது, எவ்வளவோ முயற்சி பண்றோம் வந்த மாதிரி தெரியுது வராம போயிடுது. அப்ப அந்த முயற்சி நடக்க முயற்சி வந்து சக்சஸ் ஆகலங்கும் போது அப்ப எங்க எஃபெக்ட் அதிகமா எடுப்போம்? அகத்துல வந்து அதிகமான எஃபெக்ட் எடுக்கும். அதனாலதான் 75% அகத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தோம், 25% வெளியே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இந்த கண்டுபிடிப்புக்கு பிறகு அதாவது ஞான புரிதலுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள வேலை இல்லை உள்ள கத்துக்கிறது மனசை வந்து இன்னும் மேற்கொண்டு மனசு 6000 ஒண்ணும் இல்லைன்னு எப்ப நம்ம அங்க முடிச்சுக்கிறோமோ அப்ப வந்து அந்த 75 என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை அறியாமல் நிகழக்கூடியது மட்டும் ஒரு 10% ஆகுது, மீதி 90% புறம் நோக்கி நம்ம திரும்பிடும். 25 90% புறம் நோக்கி நம்முடைய ஆற்றல் நம்முடைய எனர்ஜி திரும்புறதுனால வேலையில நம்முடைய எஃபிசியன்சி அதிகமாகுது, சக்சஸ் வந்து அதிகமாகுது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல குறையா இருக்கும்போது தான் நமக்கு இந்த சக்சஸ் ஆகுறதுல தடைபடுமே தவிர, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பக்காவா நமக்கு வந்துருச்சு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக நாம் நினைச்சதை செய்யக்கூடிய சாதிக்கக்கூடிய ஒரு திறமை நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்துருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா, பலர் வந்து தெளிவு அடைந்தவர்கள் கூட புறத்திலையும் சற்று ஓய்வா அப்படி லேசியா இருக்காங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகத்துல அவங்க கிளியர் ஆயிட்டாங்க எந்த வேலையும் இல்லை ஒன்னும் பண்றதுக்கு இல்லை, இதையே புறத்துக்கும் அவங்க ஒண்ணு தான் புறத்துல அடைய வேண்டியது ஒன்னும் இல்லாததுனால அவங்க எந்த ஒரு முயற்சியும் அதிகம் எடுக்காம இருக்காங்க. ஆனா நாம இங்க நம்முடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அகத்துக்கு வேலை இல்லைன்னு முடிச்சுட்டு விட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, புறத்துக்கு நாம தான் வேலையை செய்யணும். புறத்துல சக்சஸ்ங்கிறதா உண்மையான சக்சஸ் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? நம்முடைய தொழில நல்லா முன்னேறணும், நம்முடைய சக நண்பர்கள்கிட்ட நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நம்ம நல்லா பழகி எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்கணும், நாமும் நல்லா ஏன் பண்ணி சமுதாயத்துக்கு ஒரு ஒரு கொடையான ஆளா நம்ம மாறணும். நம்ம நல்லா ஏன் பண்ணாதான் நம்மளை சார்ந்தவங்களுக்கு நம்மளால நம் சார்ந்தவங்களையும் நல்லா பார்த்துக்க முடியும். நல்ல விஷயத்துக்கு நம்ம நல்ல காரியம் செய்யணும்னா என்ன தேவை? நமக்கு ஏனிங் நல்லா வேணும். ஸோ அப்போ வந்து தொழிலாகட்டும் நாம் செய்கின்ற வேலையாகட்டும் அதுல எல்லாத்தையுமே சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய முயற்சி இங்க வேணும். என்னன்னா, நம்ம தான் முடிவெடுக்கணும். என்ன முடிவெடுக்கணும்? நம்ம சக்சஸ் பண்ணணும், இந்தந்த வேலைகளை சாதிக்கணும், இந்த சாதிக்கிறதுனால என்னங்கிற கேள்விக்கு நம்ம போகக்கூடாது. அதனால என்ன அப்படின்னு போயிட்டுன்னா, ஒண்ணுமே அப்ப வாழ்றது எதுக்காக? அகத்துல வேலை இல்லை, அப்ப நம்ம வந்து வாழும் வரை நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சாகணும் சாதிச்சாகணும், நம்ம இலக்கு வச்சு வாழ்ந்தாகணும். எந்த இலக்கு இல்லாமல் இருக்கிறது அகத்துக்கு தான், புறத்துல கண்டிப்பா நம்ம இலக்கு வச்சு இதைதான் நம்ம சாதிக்கணும், இதைதான் கொண்டு போகணுங்கிற ஒரு முயற்சி எடுத்தாகும். அந்த முயற்சி எடுக்கணுங்கிற முடிவு எடுத்தோம்னா அதுக்கான எனர்ஜி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த புரிதலும் ஒன்று சேரும் போது நம்முடைய வாழ்க்கையை வந்து சக்சஸ் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு, இப்ப ஐயா வந்து 40 ஆராய்ச்சி பண்ணி தேடுதல்ல முடிவா அந்த நிலத்துக்கு வந்திருக்காங்க. வந்தவர் சரி நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னு கம்மன் இருக்கலாம் இல்ல, அப்படி இல்லையே,
இந்த புரிதல் இவ்வளவு எளிமையா இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வீரத்தை நமக்கு கொடுக்குது அப்படிங்கும் போது தானே இதை எல்லாத்தையும் கொண்டு போகணுங்கிற முயற்சி இருக்கிறாரா இல்லையா? அந்த முயற்சியில் நம்மளாம் பங்கெடுத்துருக்கிறோம் அப்படின்னா இந்த செயல் சக்சஸ் ஆகணும் என்ன பண்ணணும்? நம்ம இந்த செயல் சக்சஸ் ஆகிறது கூட நம்முடைய வேலைகளை எப்படி பிரித்து நம்ம செய்யணும், எப்படி மற்றவங்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற நீங்க ஒரு முடிவெடுத்து ஒரு புத்திபூர்வமாக முடிவெடுத்து செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா அதற்கான எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். இன்னும் மேற்கொண்டு பார்த்தோம்னா இந்த புரிதலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தோல்விகள் நம்மளை தோலை செய்யும். ஒரு தோல்வி ஏற்படுது, நம்ம இந்த தோல்வினால துவண்டு போயிடும், இல்லை மற்றவங்களுடைய பேச்சு நம்மளை என்ன என்ன மனசை வந்து பாதிப்படைய செய்யும். இதுல பாதிச்சு நம்முடைய செயல் நம்முடைய எஃபெக்ட் கம்மியாகும். இந்த புரிதலுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு தோல்வி வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அடுத்தது என்ன பண்ணுங்கிறது நம்ம வந்துடும். நம்முடைய முயற்சி எப்படின்னு அந்த கூகுள் மேப்னு இருக்கணும் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம எது எவ்வளவு முடிந்ததெல்லாம் முடிந்ததாக எடுத்துக்கொண்டு இனி நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிற முடிவுக்கு எப்ப வருவோம் அப்படின்னா இந்த புரிதல் ஏற்பட்ட பிறகுதான் வரும். இந்த புரிதலுக்கு முன்னாடி இந்த முடிஞ்சு போனதை நினைச்சு வேதனைப்பட்டுட்டு இருப்போம், இப்படியா இருக்கக்கூடாது அப்படியா இருக்கக்கூடாது. இந்த புரிதல் என்ன பண்ணுது, முடிந்ததை எல்லாம் முடிந்ததாக எடுத்துக்கொண்டு அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கு அந்த அடுத்த செயலுக்கான முயற்சியில் நம்ம இறங்குறதுக்கு வந்து இந்த புரிதல் வந்து உறுதுணையா இருக்கும். இந்த புரிதல் மூலமாகத்தான் நம்ம செயலே சக்சஸ் பண்ண முடியும். இந்த புரிதலுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் ஒரு உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஜத்தை விட்டுட்டு நிழலை வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தோம். நிஜம் என்பது இந்த புறம், இந்த செயல். நிழல் என்பது மனதில் பிரதிபலிக்கக்கூடிய எண்ண உணர்வு. நம்ம இப்போ நம்ம நடந்து போறோம், நம்ம நிழல் கீழே உழுவுது, நிழல் வந்து சாக்கடையில் விழுந்துடக்கூடாது, ஒரு புல்லாந்தரையில் விழுணும், நிழலை வந்து பாதுகாப்பாக பார்க்கணும்னு போனோம்னா என்ன ஆகிடும், நிஜ சாக்கடையில் விழுந்து நம்ம நிழலை பார்த்துட்டு நிழலை மெயின்டைன் பண்ணிட்டே போனா என்ன ஆகும், நம்ம போய் சாகடையில் விழுந்துருவோம். நம்முடைய கவனம் நிஜத்தின் மேல இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது எங்க விழுந்தாலும் அதனால எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. நம்ம வந்து நிஜத்தை பார்க்கக்கூடிய தன்மைக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா இந்த புரிதல் தான் காரணம். இந்த புரிதல் தான் நமக்கு வந்து இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவோம். ஒரு வேதத்துல ஒரு கதை வந்துச்சு, தலையில வந்து எண்ணெயை வச்சுக்கிட்டு ஒரு அரசர் வந்து ஒரு இளைஞனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. என்னன்னா, தலையில எண்ணெய் கிண்ணத்தோட வச்சுட்டு இந்த ஊரை சுத்தி பார்த்துட்டு வா, எண்ணெய் கிண்ணத்துல இருந்து எண்ணெய் கீழே விழுந்தா உன் தலை வெட்டப்படும் அப்படின்னு சொன்னோடனே அவன் ஊரை சுத்தி பார்க்க முடியுமா, அவனால உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஊரை ஒரு வளம் வந்து வந்து சேர்றான். அடுத்த நாள் அவரு என்ன சொல்றாரு, எண்ணெய் கிண்ண இருக்கட்டும், சிந்துனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, சுத்தி பார்த்துட்டு வாங்குறாரு, அடுத்த நாள் போறான். அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி, தப்பிச்சிட்டோம் தப்பிச்சிட்டோன்னு, அதனால மகிழ்ச்சியா சுத்தி பார்த்துட்டு வரான். மூணாவது தடவை எனக்கு நான் சிந்தினாலும் தப்பு இல்லை, இன்னொரு போய் பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது அப்பதான் ஊரையே பார்க்க ஆரம்பிக்கிறான். இது வந்து என்ன கிண்ணங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, அந்த வேதத்துல சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசுதான். நம்ம மனசுக்கு நாமளே ஒரு சட்ட திட்டங்களை வகுத்துருக்கிறோம். என்னன்னா, இந்தந்த உணர்வுகள் வரணும், இந்தந்த உணர்வுகள் நல்ல உணர்வுகள், இந்தந்த உணர்வுகள் வரக்கூடாதுன்னு ஒரு சட்ட திட்டங்களை நம்ம வகுத்திருக்கோம். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அங்க எந்த சட்ட திட்டமும் போட முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது எப்படி வேணாலும் இருக்குதுன்னு நம்ம கொடுக்கும். அங்க ஒரு சுதந்திரம் கொடுக்கும் போது நாமும் அதுல இருந்து சுதந்திரம் அடையிறோம். இந்த சுதந்திரம் தான் புறத்துல செயலுக்கு வெற்றியை கொடுக்குது. இன்னும் ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நான் இருக்கேன், எனக்கு ஒரு வேலை இருக்கு, இங்க வந்து ஒரு சுட்டி பையன் இருக்கான், ரொம்ப குறும்புக்கார பையன். எனக்கு இப்ப ரெண்டு வேலை, என்னன்னா என் வேலை என்னன்னா நூலை ஊசியில் கோர்ப்பது, இது முதல் வேலை. ரெண்டாவது வேலை, அந்த பையனை அந்த சேர் விட்டு எந்திரிக்காம பாதுகாக்கணும், உட்காந்தே இருக்க சொல்லு. என்ன, அவன் ரொம்ப குறும்புக்கார பையனா இருக்கான், நான் கண்டிஷன் போட்டு அவனை ரொம்ப மிரட்டனா கம்முன்னு உட்காந்துருக்கான், கொஞ்சம் திரும்பினா எந்திரிக்கிறான், எந்திரிச்சு குறும்பண்ண ஆரம்பிக்கிறான். நம்மளால இங்க வேலையை பார்க்கவே முடியல, அவனை கண்டிஷன் போடுறேன், கண்டிஷன் போடுற நேரம் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருக்கிறான். சரி உட்காந்தான் இருக்கிறான்னு நூலை வந்து ஊசியில் கோர்க்கலாம் அப்படின்னு பார்த்தனா அவன் எந்திரிச்சு ஆட்டம் போடுறதும் பாட்டு போடுறதுமா இருக்கான், ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. கடைசியில் அவனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு விட்டுட்டு நான் வந்து ஊசியை கோர்க்க ஆரம்பிக்கிறேன். ஊசியில் நூலை கோர்க்க ஆரம்பிக்கும் போது அது சக்ஸஸாக முடியுது. அந்த சுட்டி பையன் குறும்புக்கார பையன் வேற யாரும் இல்லை, நம்ம மனசு தான்.
அதை நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும்னு எடுக்கிறதா மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா நீங்க புறத்துல கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சா, அதாவது நம்முடைய வேலையில ஊசியில நூல் கோர்க்கணும்னா எவ்வளவு கவனம் வேணும், அப்படி கவனமா அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அப்போ அதை போய் எந்திரிச்சான். நான் கூட அதை குறும் பண்ணணும்னு பார்த்தா அவன் போய் சுவிட்ச போட்டான், வெளிச்சம் லைட் வருது, எனக்கு இந்த நூலை கோர்ப்பதற்கு வசதிக்காக சுவிட்ச போட்டுருக்கான். இப்படித்தான் நீங்க வேலையில கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மனம் உங்களுக்கு சப்போர்ட்டா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு உதவியா வந்துடும். எது டிஸ்டர்ப்னு நினைச்சுக்கலோ அது உங்களுக்கு சப்போர்ட் வந்துடும். நமக்கு இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், நம்முடைய கவனம் வேலையில் இருந்தா மட்டும் போதும். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு கவனம் தான். அந்த கவனம் எங்க செயல்படணும், எதை நோக்கி இருக்கணுங்கிறதா முக்கியம். நமக்கு வரக்கூடிய எல்லா உணர்வுகளும் எண்ணங்களும் நமக்கு தெரியும், தெரியறதுதான் வருதுன்னு அர்த்தம். ஆனா அது நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இது இல்லை, தேவைனா பயன்படுத்திக்கலாம். அப்படிதான் நம்ம வந்து ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது நம்முடைய கவனம் வேலை பக்கம் இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய உணர்வுகளும் நம்ம எண்ணங்களையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம். அப்ப என்னன்னா செயலுக்கு உதவியாக அந்த எண்ணங்கள்லாம் வந்துடும். இப்ப இதான் இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவோம். நம்ம அடிக்கடி ஒரு டார்ச் லைட் எடுத்து நான் வந்து என் ஃபேஸ்க்கு நேரம் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, லைட் ஆன் பண்ணியாச்சுன்னா கண்ணு கூசும், யார் எதிர்ப்பு இருக்கிறாங்க, என்ன நடக்குது, எதுவுமே நமக்கு தெரியாது. இது எப்படின்னு கேட்டா என் கவனம் என் பக்கம் திரும்பிடுச்சு, நான் கரெக்டா இருக்கிறனா, நான் கரெக்டா பேசுறேனா, என் பதட்டமா இருக்கா, என் பதட்டத்தை எப்படி குறைக்கிறது, நான் கரெக்டா உட்கார்ந்து இருக்கிறனா, என்ன மொத்தம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு என் கவனம் முழுவதும் என் செயல் பக்கம் என்னுடைய மனதை நோக்கி திரும்பிடுச்சு வச்சுங்களேன். நான் எப்படி இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி தாட் வரலாமா, எனக்கு பயம் வந்து நான் நடுங்கிடுவேன், என்னால பதட்டம் வந்துச்சுன்னா என்னால படப்படப்புல பேச முடியாது அப்படின்னு திரும்பும் போது அந்த சூழ்நிலை என்ன, அந்த சூழ்நிலை என்ன பேசணும் எல்லாமே மறந்து போயிடும். ஏன்னா எதுவுமே தெரியாது. டார்ச் லைட்டை கண்ணு முன்னாடி அடிச்சு பாருங்க, இது பிறகு யார் இருக்காங்க எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம செயல போய் இப்படி இருக்கும், இருட்டில் செயல்படுற மாதிரி இருக்கும். இதே இந்த டார்ச் லைட்டை திருப்பி நமக்கு எது பிற அடிச்சோம்னா என்ன தெரியும், யார் யார் இருக்காங்க, பாதை எப்படி இருக்கு, பாதையில போக முடியுமா, எல்லாமே தெளிவா தெரியும். இப்படி நம்ம கவனத்தை, இந்த கவனம் தான் அந்த லைட், கவனத்தை புறம் நோக்கி செயல் நோக்கி திரும்பும் போது நமக்கு என்ன கேட்டீங்கன்னா, அப்பதான் என்ன விஷயம் எப்படி செயல்படணும் அப்படிங்கறது பளிச்சுன்னு தெரியும். இந்த கவனத்தை எங்க செலுத்தணுங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். அகத்துல செய்யறதுக்கு வேலையே இல்லைன்னு முடிச்ச விட்டி நம்ம செய்ய வேண்டிய இடம் புறம் அப்படின்னு வந்த உடனே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வேலைகள் அனைத்துமே சக்சஸ் தான் ஆகும். இப்படி நம்ம கவனம் வந்து புறம் நோக்கி திரும்பும் போது நம்முடைய மனமும் நமக்கு சப்போர்ட் வந்துருது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து எஸ்பிஐல ஒரு சாதாரண மேனேஜரா இருந்தவர், அவர் பேர் வந்து சிந்தில், தர்மபுரியில வந்து இருந்தாரு. அவர் பல கேள்வி கேட்பாரு ஐயா கிட்ட, நிறைய டவுட் கேட்பாரு, முகாம்லாம் அட்டன் பண்ணாரு. தெளிவடைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அவர் வந்து எஸ்பிஐல இது இன்சூரன்ஸ்ல ஒரு சாதாரண போஸ்ட்ல இருந்தவரு, பல மேனேஜர்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய போஸ்ட் போயிட்டாரு. கேட்டா என்ன சொல்றாருன்னா, எனக்கு இப்பதான் எப்படி மெயின்டைன் பண்ணிய வேலையை எப்படி செய்யணுங்கிற ஒரு அத்துப்படியா எனக்கு புரியவே ஆரம்பிச்சிருக்கு. என் சக்சஸ் காரணமே ஐயா தான், ஐயாவுடைய கருத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி வந்து பலர் பல உதாரணங்கள் சொல்லலாம், பலர் வந்து சக்சஸ் பண்ணிருக்காங்க. என்னையே நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது ஒரு ஆசிரமம் எங்கேயாவது ஓய்வா போய் உட்காந்துடணும், ஏன் பண்றது முக்கியம் இல்லை, நம்ம வந்து அமைதியா இருக்கிறதா முக்கியம், மனசை பாதுகாக்கிறது தான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் இப்ப வந்து இந்த விடுதலைக்கு அப்புறம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய எஃபிசியன்சி எப்படி இருக்கணும், நம்ம செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்த உடனே வேலைகளை சுமக்காமல், மனதில் சுமக்காமல் புறத்தில் திறம்பட செய்யக்கூடிய ஒரு தன்மைக்கு நான் வந்திருக்கேன். இதை வந்து நான் தைரியமா சொல்ல முடியுது என்னால. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனா பீரியட்ல கூட இதுல நம்மளால எந்த அளவு சக்சஸ் பண்ண முடியும், எந்த சூழ்நிலையிலுமே அந்த சூழ்நிலையை எப்படி சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதற்கான செயல், நம்முடைய மனதே பத்தின கிரியேட்டிவ் மைண்டா மாறிடுச்சு. அது என்ன பண்ணணும், இந்த சூழ்நிலைக்கு என்ன செய்யணும், எது செஞ்சா சக்சஸ், எப்படி நம்ம முயற்சி பண்ணோம்னா இது சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற ஐடியாக்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க இதெல்லாம் விட்டுட்டு மனசை பத்தி, மனசை சரி பண்ணணும், மனசை அமைதியா வச்சுக்கணும் கவனத்தை உள்ள கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து தோல்விதான் அங்க இருக்கும்.
இந்த புரிதல் வந்து பலருக்கு வெற்றியை கொடுத்துருக்குது, அதற்கு உதாரணங்கள் பலர் இருக்கிறாங்க. அதனால இது சம்பந்தமா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கூட நீங்க தாராளமா கேளுங்க. ஏன்னா நீங்க எங்க வந்து தோல்வியை சந்திக்கிறீங்க, அதை அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத பத்தி நாம வந்து தாராளமாக பேசுவோம். உங்களுடைய சந்தேகங்களை வெளிப்படையாக கேட்குமாறு அன்போடு கேள்வி கேட்கறவங்க, கேட்க விரும்புறவங்க தயவுசெய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சுதீஷ் அட்மிட் பண்ணிருக்கேன். சுதீஷ் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம், வாங்க சொல்லுங்க. இப்போ ஆக்சுவலா நான் இப்ப வந்து லக்னோல இருந்து நேத்து தான் ட்ரிவாண்ட்ரம் வந்தேன். ஓகே ஓகே. இப்போ நான் போயிட்டு ஒரு 11 மாசம் அங்க இருந்தேன். அந்த 11 மாசத்துல மாசம் ரெண்டு லீவ் இதெல்லாம் சேமிச்சு இப்போ ஒன்னா இப்போ வந்திருக்கேன். ஒரு 10-20 நாள் லீவ் எடுத்துட்டு ஊருக்கு வந்திருக்கேன். ஊருக்கு வரும்போது எனக்கு ஒரு டைலமா, இப்ப எப்படின்னா இனி போக வேண்டாம், திரும்ப போக வேண்டாம், இங்கே இருந்துடலாம், ஊர்லயே வந்து இருந்துடலாம், வேற ஏதாவது. ஆனா இப்போ சிச்சுவேஷன் இங்க தெரியும், இப்ப வந்து உடனே வேலை கிடைக்காது, எனக்கு வேற எதுவும் இருக்காதுன்றது தெரியும். கிளம்பி வந்துட்டேன், ஏர்போர்ட் வந்து ஃபிளைட் ஏறதுக்கு ஃபிளைட் ஏறி லக்னோ டு டெல்லி வந்துட்டேன். டெல்லியில இருந்து இங்க வரும்போது எனக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு மெசேஜ், உங்களுக்கு வந்து முத வந்து சோசியல் மேனேஜரா இருந்தேன், இப்ப வந்து ப்ரோக்ராம் மேனேஜரா மாத்திட்டாங்க, மாத்தி 10,000 சம்பளமும் அதிகமாக்கிட்டாங்க. நான் வந்து நினைச்சிருந்தது இத விட்டுட்டு வந்துடலான்ற மாதிரி நினைச்சிட்டு இங்க வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து இன்னும் 10,000 எக்ஸ்ட்ரா சம்பளம் ஏத்திடுறாங்க. வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுல என்னன்னா, வீட்டுல அப்பாவும் போவேனா இங்கே இருந்துடலான்ற அந்த ஒரு சிச்சுவேஷன் சொல்றாங்க. அததான் இப்போ அந்த அந்த மாதிரி ஒரு டைலமான சிச்சுவேஷன்ல வந்து இப்ப ஸ்டாப் ஆயிருக்கேன். உள்ள வந்துட்டு ஒரு சைட் சொல்லுது பணம் வேண்டாம், இப்போ அவ்வளோ பணத்தை பின்னாடி போனா வீட்டுல வந்து ஒரு செட்டில்மெண்ட், வீட்டுல பையன் தனியா இருக்கான், அவனோட ஃபியூச்சர் கொஞ்சம் டெவலப் ஆறதுல வந்துட்டு போறதுல வந்து ஒரு நம்ம இல்லைன்னா ஒரு டேர்னிங் ஒரு சரியான பாதையை கொண்டு போக முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு. அதே போல இன்னொரு சைடு ஃபைனான்சியலும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதான் இப்ப எப்படி கொண்டு போறது அப்படின்றதுதான் ஒரு கன்ஃபியூஷன். இன்னும் ரிட்டர்ன் டிக்கெட்டும் புக் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்ற. நீங்க முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஆமா 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 ஆமா. இப்ப அது உங்களுக்கு என்னன்னா, உங்க சூழ்நிலை வந்து உங்களுக்கு கண்டிப்பா நல்லா என்னன்னு தெரியும். ஏன்னா நீங்க தானே ஃபேஸ் பண்றீங்க. ஆமா ஆமா. பட் என்னன்னா, உங்களுக்கு ஒரு இன்கிரிமெண்ட் போட்டு உங்க பதவியும் அதிகம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வேலையை வந்து உங்க போஸ்ட் வந்து அதிகம் பண்ணி கொடுத்துருக்காங்க. வந்து நீங்க பணம் பணத்துக்கு பின்னாடி போக வேணாம், பணம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட்டும் உங்களுக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. பொருள் இல்லாருக்கு உலகில் இடம் இல்லை, அருள் இல்லாருக்கு எவ்வுலகிலும் இடம் இல்லைன்னு சொல்றாங்க. நமக்கு வந்து இந்த வாழணும் அப்படின்னா பொருளாதாரம் கண்டிப்பா வேணும். நல்லபடியாக நம்ம குடும்பத்தை நல்லா மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்க உதவும்னா கூட பொருள் உதவி வேணும் இல்ல? பொருளா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை நேர்மையாக சம்பாதிக்கணும், நியாய தர்மத்துக்கு உட்பட்டு சம்பாதிக்கணும். அது ரொம்ப முக்கியம். சோ நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு போஸ்ட்ல இருக்கிறீங்க, உங்க கடமையை நல்லா திறமையா செய்யலாம். தாராளமா நீங்க வந்து அப்படி பணத்துக்கு பின்னாடி போக வேண்டாம் அப்படிங்கறதுல வந்து அந்த மாதிரி தாட் வந்து அது நீங்க இக்னோர் பண்ணிடுங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. நம்ம நேர்மையா சம்பாதிக்கிறோம், அதை வந்து நம்ம நல்ல காரியத்துக்காக நிறைய செலவு பண்ண போறோம், நாமளும் நல்லா இருக்க போறோம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதனால அதுக்குன்னே வந்து பணத்துக்கு பின்னாடியே ஓடி உங்களுடைய வாழ்க்கையே இலக்க நான் சொல்லல. தேவையானதை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒதுக்கிட்டு சம்பாதிச்சுட்டு குடும்பத்தோடய மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. அதுதான் ஒரு சரியான இது.
அது எப்படி பிளான் பண்ணுங்கிறது நீங்க தான் ஐடியா பண்ணு. அப்படினால நீங்க வந்து என்னன்னா முடிவெடுக்கிறது நீங்க தான் எடுக்கணும். நீங்க வந்து ரெண்டு விஷயத்தையுமே பாருங்க. பட் நம்ம வந்து பணத்துக்கு முக்கியத்துவம்ங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்காக நீங்க வந்து குடும்ப உறுப்பினர்களுடைய சுகத்தெல்லாம் இழந்துதான் போகணுங்கிறது கிடையாது. அது வேறதான் ஐடியா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா நம்ம ஏன் பண்ணாதான் நம்ம ஃபேமிலி நல்லா வச்சிருக்க முடியும், நீங்களும் நல்லா இருக்க முடியும். சோ அந்த அந்த வகையில ஆங்கிள் பாருங்க, அதுக்கான முயற்சி எடுங்க, நீங்களே புத்திபூர்வமா முடிவெடுங்க. ஓகே, தேங்க் யூ. ஓ தேங்க் யூ வெரி மச் சதீஷ், மீட் பண்றேன் உங்களை. தேங்க் யூ, தேங்க் யூ சார். மைதீன், உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம் மைதீன் சார். சார், இந்த புரிதல் வந்த பிறகு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியுது. ஆனால் 50% தான் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். திரும்பவும் பழைய இம்பேக்ட் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது சார். என்ன எப்படி சொல்லுங்க? இம்பேக்ட்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து நம்ம எப்படி இருந்தோம் அந்த மாதிரி ஒரு மனநிலை எல்லாமே இப்போ என்னன்னா அதில் பாதி கம்மியாக இருக்கு. ஏன்னா ஃபுல்லாக என்னை விட்டு வெளியே வர முடியல. உதாரணத்து எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம எதாவது ஒன்று எதிர்பார்க்குறோம், அது கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அது கிடைக்கல. ஓகே, இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஐயோ கிடைக்கலையேன்னு அந்த ஒரு வருத்தம், ஒரு கோபம் எல்லாமே ஒரு டூரேஷன் வரை இருக்கும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. சரி, கிடைக்காட்டா ஏதாவது ரீசன் இருக்கும், ஏதோ காரணம், ஏதோ பிரச்சனை, சரி அக்செப்ட் பண்ணுவோம், அக்செப்ட் பண்ணால் இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லுது. இது வந்து கொஞ்ச நேரம் இருக்குது, திரும்பவும் அந்த ஒரு பதட்டம், ஒரு கவலை அந்த மாதிரி வருது சார். ஆக்சுவலி இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த இன்னமும் ஒரு 20% வந்து அந்த ஒரு தாக்கம் பழைய அந்த இயல்பு கொஞ்சம் இருக்குது சார். அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது சார்? சார், நம்ம நம்முடைய இயல்புல நம்ம கை வைக்கவே முடியாது சார். நம்முடைய இயல்பு என்பது நம்முடைய பின்புலமா இருந்து நம்ம செயல்பட்டு நம்முடைய சார், நான் பேசுறது கேக்குதுங்களா மைதீன் சார்? கேக்குது சார, கேக்குது சார். நம்முடைய இயல்பு வந்து நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அதை தவிர அதை இல்லாம என்னென்ன இயல்புகள் நமக்கு இருக்குங்கிறது தெரியும் தெரியாது. அது வெளிப்படும் போது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்ப நீங்க புரிஞ்சதுனாலதான் இப்ப 50% நல்லா இருக்கேன் பரவாயில்ல சொல்றீங்கல்ல, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டீங்க, புரிஞ்சிட்டீங்க. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பழக்கத்தின் காரணமாக முடிவு இந்த போராட்டம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வருது. ஆமா சார். ஓகேங்களா? இது வந்து நீங்க வில்ஃபுல்லா போராடல, உங்களை அறியாம நீங்க போராடக்கூடிய விஷயம். நீங்க போராடல. ஆமா சார், ஆமா. அப்படிங்கும்போது உங்க போராட்டம் உங்களை கான்சியஸ் இல்லாம அன்கான்சியஸா நடக்குது. அப்படின்னா எப்ப கான்சியஸ்க்கு வருதோ அதுக்கப்புறம் தான் உங்க பொறுப்பே உங்க கைக்கு வருது. உங்க கைக்கு வந்த விட்டுதான் நீங்க அதை செயல்படுத்த முடியுமே தவிர, உங்க வரத்துக்கு முன்னாடி நீங்களே அங்க இல்ல, அந்த நான்கிறதே அங்க இல்ல. நம்முடைய வேலை என்னன்னா, நம்ம கான்சியஸா நம்ம போராடாம இருக்கும், அவ்வளவுதான். அன்கான்சியஸா போராடணும்னா அது நாமளே கிடையாது. பயிற்சி முயற்சி பண்ணணுமா, பிராக்டிஸ் பண்ணணுமா கேக்குறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த புரிதல் மட்டும் நடந்துட்டா போதும், புரிதலே வந்து தன்னைத்தானே சரி பண்ணி இது ஆட்டோமேட்டிக்கா மாத்திடும். ஒரு ட்ரெயின் போகுதுங்க, இன்ஜின் ஒண்ணு மட்டும் டிராக் மாறினா போதும், பின்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட் எல்லாம் மாறினதா தான் அர்த்தம். அது நாளடைவில் அதுவே மாறிடும், நாம அதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்க தேவையில்லை. இன்ஜின் மட்டும் மாறுறது அப்படின்னா என்ன கேட்டா, அதுதான் அந்த புரிதல். புரிதல் ஒண்ணு மட்டும் வந்துட்டா போதும். என்ன புரிதல்? நமக்கு அங்க எந்த வேலையுமே இல்லை, அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அது ஒரு இயந்திரகதியான இயக்கம்ங்கிற அந்த புரிதல் வந்துட்டா மட்டும் போதும். எப்ப கான்சியஸ் வருதோ வந்ததுக்கு அப்புறம் நீங்க கைவிட்டா போதுமே தவிர, அதுக்கு முன்னாடி நீங்க போராடிட்டோம் அப்படின்னா கூட அது நீங்க கிடையாது. அதுக்காக நீங்க வந்து பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, கில்ட் ஆக வேண்டியதும் இல்லை. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதுவா சார்பாய் உங்களுக்கு கொடுத்து போகும். இப்ப நீங்க இப்ப 50% வந்திருக்கிறேங்கிறதே இந்த புரிதலுடைய விளைவு தான்.
இந்த புரிதல் மட்டும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது தன்னை சரி பண்ணி. ஆமா சார், ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி ஸ்டன் ஆகி அப்படி உட்காந்துருவேன், ஐயோ இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்ப என்னன்னா அடுத்து என்ன செயல்ல பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி செயல்ல கொஞ்சம் முக்காவாசி ஒரு முடிவு எடுத்து செயல்ல செயல்பட்டுகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு செயலை யோசிக்கவே மனசு வராது, என்ன யோசிக்கிறேன் அந்த செயலை நோக்கி எண்ணமே வராது. ஏன் இப்படி முடிஞ்சது, ஏன் இப்படி முடிஞ்சது, ஏன் இது நடக்க மாட்டுக்கு, என்ன பிரச்சனை? ஆக்சுவலி முடிஞ்ச ஒரு தாட்டு தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கோம். இப்ப அந்த தாட்டு வருது, ஆனா செயலை நோக்கி என்னுடைய கவனம் எல்லாம் செயலை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதுல எப்படி நம்ம இதை வந்து ஓவர் கம் பண்ண முடியும், வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? வருது சார், ஆனா இது வந்து 100% வர மாட்டேங்குது சார். அதான் சார், நீங்க அதை பாக்காதீங்க சார். உங்களுக்கு கான்சியஸ் வந்த விட்டு வாட் இஸ் தி நெக்ஸ்ட் போடுங்க, ஓகேங்களா? அன்கான்சியஸா நீங்க போராடுறத பத்தி நீங்க உரிய பண்ணாதீங்க, அது நீங்களே கிடையாது. தாட் லெவல் அது, நீங்க தான் சொல்லிட்டு அழகா சொல்லிட்டீங்களே, அது தாட் லெவல், திங்கிங் கிடையாது. ஓகே ஓகே, ஆல்ரெடி முடிஞ்சது ஃபுல்லா தாட் லெவல் தான். ஓடிக்கிட்டே இருக்கும், அது மாதிரி தூங்கின பிறகும் கனவா ஓடுது. அது நான் காலைல யோசிப்பேன், நம்ம தூங்குற முன்னாடியும் அந்த தாட் ஓடிக்கிட்டே இருந்தது, தூங்கின பிறகும் ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு கனவு ஓடுது கண்டினியூஸா இருக்க மாதிரி. எனக்கு அதே ஒரு டவுட் இருந்தது. அப்ப காலையில எஞ்சி யோசிச்சேன், என்ன நம்ம தூங்கணுமா இல்ல தூங்கலையா, தாட்டு ஓடிக்கிட்டே இருக்க என்ன? அப்ப நான் யோசிச்சேன், தாட்டு தானே அது, அது வேலை. இப்ப எதையும் துடிச்சுக்கிட்டே இருக்குது, ஏன் துடிக்கிற கொஸ்டின் கேட்க முடியுமா? அந்த மாதிரி அது மனசு வந்து அது ஏங்கிட்டே இருக்குது போல. சரி, அது ஸ்டார்ட் எப்போ ரெஸ்ட் கிடைக்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு ஃப்ரீயா விட்டேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, அஜய்யோ மனசு ஓடிக்கிட்டே இருக்க, இது ஓடுற தப்பாச்ச, இப்படி ஓடுனா முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஓடுனா பிரச்சனை இல்ல, தூங்கினப்புறம் கனவா ஓடிக்கிட்டு இருக்க என்ன அப்படின்னு யோசனை வரும். அதுக்கப்புறம் நீங்க ஐயா புரிதல் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது, இப்ப நாக்கு இருக்குது, அது மாதிரி இதயம் இருக்குது, எல்லாமே செயல்பட்டுகிட்டு தான் இருக்குது, ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஆனா நம்ம அத அந்த அளவுக்கு கவனிக்க மாட்டோம். அதே மாதிரி மனசும் அது இயக்கத்துல ஓடிக்கிட்டு தான் இருக்குது, அதை கவனிக்காம விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லா புரிதலும் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் அது புரிஞ்சு ஓரளவு வெளியே வர்றேன், ஆனா திரும்பவும் போறேன். நீங்க சொன்ன மாதிரி அது போற இயல்பு தான் அப்படி விட்டுற வேண்டியது என்ன சார், கரெக்ட்டுங்களா? அவ்வளவுதான், நீங்க கான்சியஸா மட்டும் நீங்க கரெக்டா இருந்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிட்டே போகும். நம்ம சரி பண்றது ஒண்ணுமே கிடையாது, இயல்பு தன்னால மாறிட்டே இருக்கும். ஆமா சார், ஆமா சார். ஆனா இப்போ ஒரு தோல்வி வந்து அந்த ஒரு செகண்ட் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து நம்ம அப்படியே ரொம்ப பதட்டம் அந்த மாதிரி ஒரு வந்துருது சார், அது ஒண்ணும் பண்ண முடியாது சார். எல்லா பேங்க்லயும் உங்களுக்கு கிடைக்காது கிடைக்காதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து எங்கேயுமே உங்களுக்கு சோர்ஸ் இல்லாம ஒரு நிலைமை வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்துல ஒரு பதட்டம், ஐயோ எங்க பார்த்தாலும் கதை உடைக்கிறாங்களே, எங்க பார்த்தாலும் நம்மளுக்கு இல்லங்கிறாங்களே, அப்ப அந்த சமயத்துல ஒரு நடுக்கம் ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது சார். அதுவா தான வருது? ஆமா சார், அதுவா வருது. என்ன முயற்சி இருக்குங்கிறதுக்கு வாங்க, இந்த லோன் எங்கேயுமே கிடைக்கலனா இந்த லோன் வாங்குறதுக்கு வேற என்ன முயற்சி எடுக்கணும், வேற என்ன ஸ்டெப் எடுக்கணுங்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அப்பதான் வருவீங்க. அந்த பதட்டம் வந்ததுனாலதான் அது காட்டுங்கிறீங்க. புரிதலுக்கு அப்புறம் நான் ஒரு வாட்டி தோத்தாலே அதோட உட்கார்ந்துருவேன், ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வாட்டி தோத்துருப்பேன், ஆனா திரும்பவும் போராடிட்டு இருக்கேன். எனக்கு அதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ஒரு வாட்டி தோத்தாலே நம்மளுக்கு வந்து அப்படியே இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே ஸ்டன்னா உட்காந்துருவேன், ஐயோ இது மேல முயற்சி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். இப்ப வந்து 10 தடவை தோத்தா கூட இருக்குது, நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குன்னா வாழணும், இது வாழ்க்கை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியூச்சரை எது ஒரு பிளானிங் கூட பண்ணிட்டு இருக்கேன் சார். அதெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களுடைய போராட்டம் வெளியே தேவைதான்.
நமக்கு நாமேதான் போராடக்கூடாது, அவ்வளவுதான். சுய முரண்பாடுதான், தாராளமா வெளியே சக்சஸ் ஆகுறவங்களும் போராடுங்க, தப்பு கிடையாது. ஆமா சார், ஆமா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுடைய சேவைக்கு. பாபுலால் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார், தேங்க் யூ வெரி மச். நெக்ஸ்ட் ஜோஷுவா ஃப்ரம் ட்ரிச்சி, அவங்கள அன்மியூட் பண்ணிருக்கேன். வணக்கம் சார். சார் வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். சார் பாபுலால் சார் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், பேசுங்க பேசுங்க. சார் எனக்கு புரியுது சார், அகத்துல எதுவுமே செய்ய தேவையில்ல, புறத்துல செய்ய வேண்டியதுதான் இருக்குது அப்படிங்கிறது புரியுது சார். இருந்தாலும் நான் படிச்ச விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் ஒரு சில நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணுது சார். என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டீவ் ஜாப்பை பத்தி தெரிஞ்சிருப்போம், அவருடைய லாஸ்ட் டெத் பெட்ல வந்து அவருடைய வேர்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாப்புல, அதாவது என்னுடைய வெல்த் எல்லாமே என்னுடைய எண்ட் ஆஃப் லைஃப் வந்துட்டு ஒரு இன்சிக்னிஃபிகண்டா இருக்குது, ஆனா என்னுடைய வெல்த்தை பத்தி நான் வந்துட்டு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன், ஆனா அட் த எண்ட் இட் இஸ் இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு வந்துட்டு ஸ்டீவ் ஜாப் வந்து சொல்றாப்ல சார். என்னுடைய லைஃப்ல வந்துட்டு இப்போ பர்சனலா வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கார் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மார்க்கர் வச்சிருக்கேன், ஐ கோ ஃபார் இனோவா, தென் ஆடி, தென் பென்ஸ், தென் ஐ கோ ஃபார் ரோல்ஸ் ராய்ஸ் இப்படின்னு போயிட்டு இருக்கேன் நான். எனக்கே தெரியல எதுலதான் நான் சாட்டிஸ்பாக்சன் ஆகுவேன். இப்ப நான் வந்துட்டு ஒரு கார் வச்சிருக்கேன்னு வச்சுக்கீங்களே, இப்ப வந்துட்டு ஆடி வச்சிருந்தா கூட நான் ரோல் சைஸ் பார்க்கும் பொழுது வந்துட்டு சோ ஐ கேன் கோ ஃபார் இட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அங்க போனா வந்துட்டு அதுல என்ன இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மனசு வருது சார். அதனால இந்த புறச்செயல்கள்ல நம்ம எந்த அளவுக்கு எந்த பீக்குக்கு வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு டிலமா வந்துட்டு இருக்கு சார். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது கொஸ்டின் சார், ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, வந்துட்டு நமக்கு பிறக்கும் போதே வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் வந்து லைக் விவேகானந்தர் வந்துட்டுங்க, அவர் வந்துட்டு நிறைய டேலண்ட் வந்துட்டு உள்ளவராக இருந்தார், அதனால அவரால் நிறைய செய்ய முடிஞ்சிச்சு. இப்போ பகத் ஐயாவுடைய இந்த மிஷனை வந்துட்டு நம்ம கொண்டு போகிறதுக்கு ஈவன் இந்த ஜூம் மீட்டிங்ல கூட ஒரு 60 பீப்புளுக்குள்ளதான் வந்துட்டு அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம், இது இன்னுமே வந்துட்டு பயங்கரமா ரீச் வந்துட்டு பண்ணலாம். ஸோ இது பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய இன்எஃபிஷியன்சிங்களா, இல்ல வேற ஏதாவது ஒரு காரணமா இருக்கும், அதாவது அந்த இன்னேட் இல்லாம இருக்கிறதுனாலங்களா, இல்ல இஸ் தேர் எனி அதர் ரீசன் பிஹைண்ட் இட் அப்படின்னு நினைக்க தோணும் சார். ஸோ நம்மள்கிட்ட வந்துட்டு அந்த டேலண்ட் இருந்ததுன்னா இட் வில் பி மோர் குட் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் சார். ஓகே சார், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து புறத்துல வந்து எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கலாம், எந்த அளவுக்கு ஊரில் நம்ம வந்து நம்ம செயல் இது பண்ணலாம் அப்படிதானே சார். எவ்வளவு ஒரு லிமிட், என்ன லிமிட் நம்ம வளர்ச்சிக்கு, என்ன லிமிட் கேக்குறீங்க சார். உங்க ஆரோக்கியத்தை கெடுக்காத அளவு லிமிட் இருக்கு சார், அவ்வளவுதான் சார். நீங்க வந்து ஹெல்த்தை கெடுத்து வெல்த் ஆகி புரோஜனமே கிடையாது, உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்காத அளவிற்கு, குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை குலைக்காத அளவிற்கு நீங்க தாராளமா வந்து முழுமையாக அந்த செயலில் ஈடுபட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு உங்களுடைய ஒரு நாள் நேரத்துல நீங்க வந்து 50% நீங்க செயல்பட்டாவே நல்ல வளர்ச்சி அடையலாம் சார். மீதி 50% வந்து அதாவது குடும்பத்தோடையும் உங்களுடைய ஹெல்த்துக்காகவும் நீங்க பார்க்கலாம். ஹெல்த்தை கெடுத்து நம்ம வந்து சம்பாதிக்க கூடாது, இந்த அளவு வச்சுக்கிங்க, மற்றபடி வந்து அதுல அளவு முறையே கிடையாது. நியாய தர்மத்துக்கு உட்பட்டு நீங்க என்ன காரியம் செஞ்சு சக்சஸ் பண்ணாலும் அதனால எந்த வளர்ச்சி அடைந்தாலும் அது நன்மைதான். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு சார். அடுத்த க்வெஸ்சன் நீங்க கேட்டது வந்து, நம்ம வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம எளிமையா கொடுத்துட்டு இருக்கோம், ஆனா ஒரு 60-50 பேர் தான் கலந்துக்கிறாங்க, ரீச் கம்மியா இருக்கு. நீங்க சொல்றது 100% உண்மை. புத்தர்கிட்டயே இந்த கேள்வி கேட்டாங்க, புத்தர்கிட்ட போயிட்டு நீங்க இவ்வளவுதான் சொல்றீங்க, யாருமே ஞானத்தை தெரிஞ்சுக்க வரமாட்டேங்கிறாங்களே, ஏன் என்ன காரணம்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, யார் நீ யார்கிட்ட போய் ஞானம் வேணும்னு கேட்டு பாருங்க, எல்லாரும் வந்து எதை வேணும்னு நினைக்கிறாங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு தேவையானதை கொடுத்தாதானே வருவாங்க. ஆக்சுவலா வந்து
ஞானம் என்பது மனிதனா வாழ்வதற்கு அதிகப்படியான தகுதியா இல்ல அடிப்படையான தகுதின்னு நம்ம கேட்டு இருக்கோம். இப்படி ஒரு தகுதி தேவைன்னு தெரியாம இருக்கிறது தானே பிரச்சனை. நம்ம என்ன தேவைன்னே தெரியாம மக்கள் இருக்காங்க, நம்ம அதை எப்படி சரி பண்ண முடியும்? இது நாளுக்கு நாள் தான் வரும். இந்த தேர்தல் இருக்கிறவங்க தான் இங்க வர்றதுக்கு வந்து மெதுவா தான் வருவாங்க. நாம அவங்க வரணுங்கிறதுக்காக நம்ம இதை மாத்தி சொல்லணும்னோ இல்லாததை சொல்லணும்னோ அவசியமே கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நிதர்சனமான உண்மையை தேடுறவங்க கண்டிப்பா வருவாங்க, அது ஸ்லோவா தான் வருவாங்க. வரப்ப வரட்டும், அவங்க வரணுங்கிறதுக்காக நம்முடைய அப்ரோச்சை மாத்துறதுங்கிறது வந்து உண்மைக்கு புறம்பா செய்யற மாதிரி ஆயிடும். நம்ம இந்த உண்மையை வெளிப்படையாக எளிமையாக சொல்லிட்டு இருக்கோம். இதை தேர்தல் இருக்கிற இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இருக்கிற மக்கள் தொகையில எத்தனை பர்சன்டேஜ் வந்து உண்மையை தேடுறவங்க இருப்பாங்க பாருங்க. நானே வாட்ஸ்அப்ல தொலைவு பார்த்தேன், சினிமா செய்திக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பல சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய இருக்காங்க. யூடியூப்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தா ரொம்ப அதிகமா இருக்காங்க. மற்ற விஷயத்துக்கு அதிகமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு கஷ்டம்னு வந்து அது வந்து விடுபடணும்னு என்ன வந்தாதேன்னு வருவாங்க. இது தேவை, இந்த இது தேவைன்னு உணர்ந்தவங்களே ரொம்ப கம்மியால இருக்காங்க. நாலு இது வந்து மெதுவா தான் நடக்கும். இந்த வேகமே சீரா போயிட்டு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அதனால இந்த பயணம் இப்படியே தொடரட்டும். யார் வந்தாலும் சரி, இந்த அப்ரோச் நம்ம கொடுத்துட்டு இருப்போம் அப்படிங்கறதான் நாங்க வச்சு பயணிச்சுட்டு இருக்கோம். இதுல இன்னும் இதை தேடி அவங்களுக்கு கிடைக்காம இருக்காங்க பாத்தீங்களா, இந்த விஷயத்தை தேடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாம இருக்குல்ல, அதை எப்படி நம்ம தெரிஞ்சு சரி பண்ணுங்கிறதா நான் பார்த்துட்டு. இதை தேடிட்டு இருக்கிறவங்களா இருக்கணும், ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாம இருக்காங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியை நாங்க வந்து ஒவ்வொரு தடவையும் சிந்தனை பண்ணி அதுக்கான ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம். இதுதான் நம்மளால முடியக்கூடிய விஷயம், அதை நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி சார் உங்களுடைய கேள்விக்கு. மகிழ்ச்சி. நன்றி மைதீன். மைதீன் ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுங்க. இப்ப 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. மொதல் 2 சப்ஸ்கிரைபர் வந்து ஐயாவுடைய ஆர்டிகிள் சேர்ந்தவங்க 2 பேரு, ஜீவமணியும் சரவணன். அவங்க எப்படி சேர்ந்தாங்கன்னா ஐயாவுடைய காப்பி, ஜெராக்ஸ் காப்பி, ஹேண்ட் ரிட்டன் ஜெராக்ஸ் காப்பி படிச்சு சேர்ந்திருக்காங்க. இப்போ அங்கிருந்து 10,000 வந்திருக்கோம். மேலும் வளர்வோம் உங்களுடைய சப்போர்ட்டுடன். ஓகே, உங்களை மீட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஓகே, 1714 உங்க பேர் சொல்லுங்க. அப்படியே பேர் ஊர். வணக்கம் ஐயா, என் பேர் தங்கதுரை. வணக்கம். சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. பேசுங்க ஐயா. நான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு 5 இயர்ஸா. 5 இயர்ஸும் பாத்தீங்கன்னா என்னோட வளர்ச்சி இல்லை, அதே வட்டத்துக்குள்ளதான் இருக்குது. அப்புறம் ரொம்ப போராட்டம் இருந்துச்சு. நான் தியானம்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் 2 இயர்ஸா, ஒரு முன்னேற்றம் இருந்த மாதிரி தெரியல. ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி பகவத்தையா அந்த நாணம் விடுதலை எல்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கும்போது வந்து என்னுடைய கமிட்மெண்ட்டு, என்னுடைய ப்ரெஷர் எல்லாமே குறைய ஆரம்பிச்சு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது பிஸ்னஸில். அதெல்லாம் ஓகே, ரொம்ப பிடிச்சிருந்து. ஐயா மேலே பர்சனாக ஒரு டெய்லி பார்க்குறேன் வீடியோலாம். இப்போ என்னுடைய தொழிலுக்கு வளர்ச்சிக்கு நான் என்ன பண்ணணும், அந்த நாணம் விடுதலை வச்சு நான் எப்படி முன்னேற முடியும், என்னோடய தொழிலை என்ன எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. கண்டிப்பாக. இப்போ நான் இது ஃபுல்லாக இதுதான் பேசிட்டு இருக்கிறோம். ஞானம்ங்கிறது வந்து நமக்கு வந்து நம்முடைய மனத்தை சீரமைக்கிறதுக்கோ அங்க சரி பண்றதுக்கோ எந்த வேலையும் இல்லை அப்படின்னு நம்முடைய வேலையை அங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அடுத்து புறம் சம்பந்தமான வேலையில கவனத்தை செலுத்துறதுதான் நம்ம இது வந்து நம்ம இன்னைக்கு டாபிக் எடுத்துருக்கிறோம். நீங்க என்ன தொழில் செய்யறீங்களோ அது சம்பந்தமான உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும்ல, அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு அதுல ஒரு தோல்வி ஏற்படும் போது ஒவ்வொரு தோல்வியிலிருந்து ஒரு புது பாடத்தை கத்துக்கோங்க. நாம அந்த பாடத்தை நீங்க வந்து அந்த லெசனை கத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஓகே ஐயா. இப்போ நீங்க இதனால ஏற்படக்கூடிய சோர்வை வந்து முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்ல. ஓகே ஓகே ஐயா. அதாவது புறத்தை பொறுத்தவரை பொறுத்த அளவில் வாழ்க்கை முழுவதும் கத்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே ஐயா. அகத்தை பொறுத்தவரை கத்துக்கிறதுக்கே ஒண்ணு இல்லைன்னு முடிச்சிட்டோம். ஓகே. அப்படிங்கும்போது உங்க எனர்ஜி, உங்க கவனம் எல்லாமே புறத்துல தொழில டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணணும், இதுல யார் எக்ஸ்பெக்ட், அவன் யார பார்த்து ஒரு ஐடியா கேட்கலாம், அதுக்கான முயற்சி எடுங்க. நீங்க என்ன தொழில் செய்யறீங்க தெரியல, அது சம்பந்தமான எத்தனையோ விஷயங்கள் வந்து இருக்கு, யூடியூப்ல இருக்கு, கூகுள்ல இருக்கு, அதை பாருங்க. அது வந்து யார்கிட்ட போனா நீங்க ஆர்டர் வாங்க முடியும், எப்படி இதை புரஷன் பண்ண முடியும், அது மாதிரி என்ன பிசினஸோ
அது சம்பந்தமா நீங்க திங்க் பண்ண பண்ண அதுக்கான ஆலோசனையும் வந்துட்டே இருக்கும். மனசுங்கிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்யா. அது வந்து நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு, அதை நம்ம சரி பண்றேன்னு போய் ரிப்பேர் பண்ணக்கூடாது. அது 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 நல்லா தான் இருக்கு. நமக்கு தேவையான விஷயத்த நமக்கு எதை நீங்க தேடுறீங்களோ அது உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு. ஓகே ஓகே. அதனால நீங்க வந்து தேடுதல புறம் சார்ந்து வச்சுக்கீங்க, உங்க தொழில் சார்ந்து வச்சுக்கீங்க, அதை நல்லா டெவலப் பண்ணுங்க. இந்த அப்ரோச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்ல வளர்ச்சி இருக்கும். சரி, அப்புறம் ஐயா திங்கிங்க வச்சு நம்ம வந்து திங்கிங் கண்டினியூஸா கொடுக்கலாமா தொழில் மேல? நான் சேல்ஸ் வந்து ஹோம் மொபைல் சேல்ஸ் பண்றேன், வீட்டு உபயோக பொருள் சேல்ஸ் பண்றேன். ஸோ எனக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நான் திங்கிங் பண்ணிடுறேன், கஸ்டமர் வர்றாங்க பொருள் எடுக்கிறாங்க அப்படின்னு நான் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கேன். டெய்லி பண்ணலாமா அது அடிக்கடி இப்படி திங்கிங் பண்ணி என்னால் பண்ண முடியுமா? நீங்கள் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து திட்டமிடுதல் அப்படின்னு பண்ணுங்க. என்ன திட்டம் இடணும், வீட்டு உபயோக பொருட்கள்லாம் என்னென்ன மக்கள் என்னென்ன லேட்டஸ்ட்டு உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க, அதை வந்து எங்கே வாங்கினா குவாலிட்டியாக வாங்க முடியும், ஓகே அப்படின்னு அதை திட்டமிட்டு எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணால் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக திட்டமிடுங்க. திட்டமிடுதலே திங்கிங் தான். ஓ, திட்டமிடுறது. ஓகே ஓகே. ஆமா, திங்கிங்னா நீங்க வந்து உட்காந்துட்டு தொழில் நல்லா நடக்கணும் தொழில் நல்லா நடக்கணும் சொல்றது திங்கிங் இல்ல. செயல்படணும்னு திட்டமிடுங்க, திட்டமிட்டு செயல்படுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஓகே ஓகே ஓகே, புரியுது புரியுது. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் லட்சுமி நாராயண். உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். ஆ, ஜெயமணி சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஓகே சார், ஒரு த்ரீ க்வெஸ்சன்ஸ்ல த்ரீ ஒரு ஷேரிங்ஸ் மாதிரி. சரி, அது பார்த்துற பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் சார். சரியா, எம்டிக்கு வந்து செக்ரட்டரியா இருக்கேன் நான். இப்போ நம்ம ஒரு ஒர்க் செய்யும் போது பாத்தீங்கன்னா எம்டியோட ஒய்ஃப், எம்டியோட அம்மா, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா எனக்கு ஒர்க் கொடுத்துட்டே இருப்பாங்க, அசைன் பண்ணிட்டே இருப்பாங்க. காலேஜ் 10:00 போனேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பாம் போட்ட மாதிரி என் மேல அப்படியே ஒர்க் திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாத்துக்கோ, நானும் வந்து அது மூலமா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அவங்க கொடுக்குற டாஸ்க்ல எது ப்ரையாரிட்டியோ அதை மட்டும் எடுத்து முன்னாடி போட்டு நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ப்ரையாரிட்டி இல்லாதெல்லாம் பின்னாடி செஞ்சுட்டே இருப்பேன். இருந்தாலும் எனக்கு வந்துகிட்டே இருக்கும், அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சளிப்பு ஏற்பட்டுரும், என்னடா இது பொழுதுனிக்கு இந்த வேலை கொடுத்துட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சளிப்பு ஏற்பட்டுரும். அதை நான் இக்னோர் பண்ணிடுவேன் நான் நம்ம புரிதலுக்கு அப்புறம். சரிங்களா, என்னோட நேச்சரே இப்படிதான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நல்லா எனர்ஜியா இருப்பேன். இப்போ செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி ஒர்க் கொடுக்க கொடுக்கும் போது என்ன ஏரியாமே வந்து ஒரு டயர்டா ஒரு லெத்தார்ஜிக்கா என்னடா அப்படி அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு வந்துடும். ஆனா அது செஞ்சுட்டு அதை நான் இக்னோர் பண்ணி திருப்பி செஞ்சுட்டே இருப்பேன். இது வந்து என் உடம்பு ஆரோக்கியம் கெடுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் நல்லா தான் இருக்கேன். இந்த ஒரு இந்த டெய்லி இந்த மாதிரி ரொட்டீன் போறது நல்லதா அப்படின்றத ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். சரிங்களா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன்ல எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா ஆன உடனே பாத்தீங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸ்டா இருந்தது எனக்கு. வந்து ஒர்க்கு குக்காதனால பாத்தீங்கன்னா பயங்கர ரிலாக்ஸ்டா ஒரு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அது சரி அது பீஸ் ஆஃப் மைண்டாக இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்கம் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த மாதிரி மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு மல்டி டாஸ்கிங் வேலையே பண்ணிட்டு எனக்கு ஒரு இன்கம் வருது. ஓகேவா, இது ஒரு ஆஸ்பெக்ட். இது லைஃப் லாங்காக பண்ணலாமான்றது எனக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் டோட்டலாக ஃப்ரீயான உடனே சில அடிஷ்னல் இன்கம்காக சில ட்ரை பண்ணேன். அதாவது எம்எல்எம் மல்டி அந்த எம்எல்எம் பிஸ்னஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஜென்யூனான ஒருத்தர் வந்து சொன்னாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஆள் சேர்த்து விடுற மாதிரி அந்த ஒரு பிஸ்னஸ், நம்மளுக்கு கீழே டீம் ஃபார்ம் பண்ணி பண்ற மாதிரி. அது வந்து சும்மா ட்ரை பண்ணேன், எனக்கு சுட்டு போட்டாலும் எனக்கு வரல பாத்துக்கோங்க. ஒருத்தர் கால் பண்ணா அவர் வந்து உடனே ரிஜெக்ட் பண்றாரு, இல்ல எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்ற போது செகண்ட் திருப்பி ஒரு முயற்சி பண்றேன். முயற்சி பண்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா என் மனசே வந்து நீ வேணாம் உனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதே மீறி நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு செகண்ட் இன்கம் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு இப்போ வந்துட்டேன். ஆனால் நான் இது வந்து பொருட்கள நான் எனக்கு ஏற்பட்ட தோல்வியோ அப்படின்ற மாதிரி ஒரு திங்க் பண்ணுறேன். அதே மாதிரி மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஹிடன் டேலண்ட்ஸ். அவர் இன்னொருத்தர் வந்து இந்த விவேகானந்தருக்குள்ள ஹிடன் டேலண்ட்ஸ் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட்ஸ் இருக்குமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணுமா? சப்போஸ் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சச்சின் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன், கிரிக்கெட்டை விட்டுட்டு நான் வந்து மியூசிக் போட போறேன்னா அது ஃபெயிலியர் ஆயிருப்பாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு துறையில வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். சரியா, அந்த ஆர்வத்தை பிடிச்சு ஒரு படிக்கட்டோ ஒரு ரீச்சுக்கு ஒரு வந்திருப்பாங்க. ஆனா நம்ம வந்து சில டைம் வந்து என்ன பண்றோம்னா நம்ம ஒரு சில விஷயத்துல ஆர்வம் இருக்கும், அந்த ஆர்வத்தை இக்னோர் பண்ணிட்டு நான் இன்டலெக்ட யூஸ் பண்றேன்,
அப்படின்னு சொல்லிட்டு சில பிடிக்காத விஷயத்த கூட நம்ம பண்ணிட்டு அது மூலமாவும் நம்ம சக்சஸ் பண்றோம் சரியா. ஆனா அது வந்து ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஆர்வம் இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது பெரிய லெவல்ல சக்சஸ் பண்றத நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். சோ இந்த மூணு விஷயத்தையும் நீங்க வந்து ஒரு கோரிலேட் பண்ணி ஒரு எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்க சார். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் குவெஸ்சன் கேட்டீங்கல்ல. ஆமா சார். நீங்க ஜாப் போறீங்க யாரு அந்த மேனேஜ்மெண்ட் அப்புறம் அவருக்கு ஒரு போன் கால்ஸ் எல்லாம் எனக்கு டைவர்ட் பண்றது, அவரோட இமெயில்ஸ் எல்லாம் நான் தான் அவருக்கு ரிப்ளை பண்றது, அவரோட மீட்டிங்ஸ் எல்லாம் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் சொல்லிட்டு நான் எழுதுறது, அவரோட வர்றவங்கள நான் வெயிட் பண்ணி அட்ரஸ் பண்றது, எஸ்கலேஷன்ஸ் ஹேண்டில் பண்றது, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய டாஸ்க் டே பை டே ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து ப்ராப்பரா நான் ஹேண்டில் பண்ணிட்டேன், நல்லா எனக்கு ஒரு பேர் இருக்கு கம்பெனில சரியா. ஆனா என்னன்னா நம்மளுக்கு வந்து அது இது பண்ணிக்கிட்டே இருக்கணுமா லைஃப் லாங்கா, ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலா இருக்குது. நீங்க சொன்னீங்களா எம்டி மட்டும் கொடுக்க மாட்டாங்க, எம்டியோட வைஃப் இருக்காங்க அவங்க கொடுப்பாங்க, எம்டியோட அம்மா இருப்பாங்க அவங்க கொடுப்பாங்க. ஆமா எம்டி குண்டான வேலை மாதிரி அவங்க ஒய்ஃபுக்கும் சில வேலை இருக்கும், அதையும் என்கிட்ட கொடுப்பாங்க. எம்டியோட அம்மா இருப்பாங்க அவங்களுக்கு சில வேலை இருக்கும் மீட்டிங்ஸ், அதையும் நான் தான் பாத்துக்கிறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மூணு பேர் செய்யற வேலையை நம்ம ஒருத்தரை செஞ்சுட்டு இருக்கோம், அதை நான் ஹேண்டில் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணணுமான்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீலா இருக்கு. இப்ப ஆக்சுவலா வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய திறமை தான் இருக்கு. இந்த திறமை எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து சரி செய்வோம் வேற வழி இல்லை அப்படின்னு நீங்க அந்த வேலையை செய்ய செய்ய என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, எப்பயுமே தொடர்ந்து ஒரு வேலையை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சு எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரிய ஆரம்பிச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேலையை அப்படி செய்யறதுக்கும் இப்ப நீங்க செய்யறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்ப நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க, இருந்தாலும் அதே மேலி பட்டன் ஆகிற அளவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சலிப்பு ஏற்படுது உங்களுக்கு, தொடர்ந்து செய்யும் போது ஒரு சலிப்பு ஏற்படுது. தாராளமா நீங்க கேட்டீங்கன்னா உங்க எம்டிக்கு கை விடுஞ்ச மாதிரி இருக்கும் உண்மைதான் நீங்க அந்த அளவு நீங்க வந்திருக்கீங்க இது மிகப்பெரிய விஷயம் இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு திறமை வந்திருக்கு நீங்க ஆனா உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட்டை வச்சு அந்த வேலையை ஈஸி பண்ற மாதிரி பிளான் பண்ணுங்க தாராளமா நீங்க கேட்டீங்கன்னா உங்க எம்டி ஒத்துக்குவாரு ஏன்னா அவருடைய அவருடைய பெரிய பர்டன் நீங்க குறைச்சி வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே ஒருத்தருக்கு தேவை இருக்குன்னு நாம 10 பேரை துரத்தி எப்படியாவது வாங்கிக்கீங்க அப்படின்னு கேக்குறத வந்து எப்படி பார்த்தாலுமே அவங்க பல பேர் வேற மாதிரி செய்யறாங்க, அவங்க ஆசையை தூண்டி அவங்கள சிக்க விடுறாங்க. நீங்க இப்படி பண்ணாததுனால அது தர்மமும் கிடையாது நியாயமும் கிடையாது, நீங்க பண்ணாததுனால உங்களுக்கு சக்சஸ் பண்ண முடியல, அதனால அதை விட்டுறது நல்லது. சூப்பர் சார் சூப்பர். ஓகேங்களா, அதை கண்டிப்பா விட்டுருங்க. ஆமா, நீங்க அடுத்தது ஒரு குவெஸ்சன் கேட்டீங்க, ஆர்வமா இருக்கிற விஷயங்கள் வந்து செய்ய முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாரு, நல்ல டேலண்ட் நல்ல, ஆனா அவருக்கு அது பிடிக்காம அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய ஆர்வம் வந்து பாட்டு பாடுறதுல ரொம்ப ஆர்வம், பாத்ரூம்ல பாடுவாரு, பாடுறதெல்லாம் ரொம்ப விரும்பி செய்வாரு. நான் பாடி சக்சஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருந்தா பரவாயில்ல. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பாட்டு கச்சேரியில போய் ஜாயின் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அங்க அவங்க என்ன சொல்றாங்க, சேலரி வந்து நான் உங்களுக்கு வந்து 10,000 தான் தருவோங்கிறாங்க, ஆனா ஐடி கம்பெனில 50,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவரு மனசு புடிச்ச வேலையை தான் செய்ய வேண்டியதை விட்டு அங்க போனாருன்னா
கண்டிப்பா சிக்கல் அவருக்கு தான். இது வந்து பிடித்தமான விஷயத்த வந்து ஓய்வு நேரத்துல நம்ம மன திருப்திக்காக நம்ம செஞ்சுக்கலாம், ஊறுகாய் மாதிரி வச்சுக்கலாமே தவிர சாப்பாடா மெயின் கோர்ஸா வைக்க கூடாது. நம்ம வந்து ஏன் பண்றதுக்கு எது சரியான வழியோ அதை நம்ம மெயின் கோர்ஸா வச்சுக்கிட்டு பிடித்தமான விஷயங்கள் வந்து நீங்க பிடித்தமான விஷயமும் ஏனிங்கும் நல்லா வரக்கூடியதா இருந்தா தாராளமா அதை எடுத்துங்க கையில. உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆர்வமான விஷயம் அது ஏனிங்கும் நல்லா வரும்னா தாராளமா பண்ணுங்க. ஆனா அப்படி இல்லை அது ஏனிங் கிடையாது, ஆனா ஏனிங் வர்றதுல எனக்கு ஆர்வம் இல்லைன்னா வேற வழி இல்லை. இதை செஞ்சுதான் அவனும் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆர்வம் இல்லாத கூட ஆர்வம் வந்து முக்கியம். அது முக்கியத்துவம் நீங்க கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆர்வம் வந்துடும். அதே நேரத்துல வந்து நீங்க பிடித்த விஷயத்த ஓய்வு நேரத்துல பாடுங்க ரசிங்க, ஸ்மூல் இருக்கு எத்தனையோ இருக்கு அதுல பாட்டியும் பாடி உங்க திறமையை காட்டுங்க. பட் நம்முடைய மெயின் விஷயம் நம்ம ஏனிங்க்கு வரக்கூடிய விஷயத்தை நம்ம அந்த ஐடி கம்பெனில என்ன ஒர்க்கோ உங்க டேலண்ட் அங்க காட்டுங்க. இது கண்டிப்பா செஞ்சுதான் ஒண்ணுங்க போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஆர்வம் அங்கே வந்துடும். நான் வந்து இல்லைன்னா ஆர்வமான விஷயம் அங்கே போயிட்டு மாட்டிக்கோம். நம்ம அதுவும் ஏனிங்க்கு அதிகமா வரக்கூடிய விஷயமா இருந்தா தரம நீங்க அதை பண்ணலாம். ஜெயமணி சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், வணக்கம் சார். ஒண்ணு இல்ல, ஏதாவது என்னன்னா நாக்குக்குன்னு ஒரு சுவை கிடையாது, என்ன சுவை போடுறோமோ இனிப்பு போட்டா இனிப்பா காமிக்குது அப்படின்னு சொல்றோம். அதுல இதுல என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கோபமோ வரும்போது பயம் வரும்போது நான் அந்த அனுபவம் தான் அனுபவிப்போனா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்ப வந்து அனுபவிப்பவன் அதாவது ஒரு அதுக்குன்னு இப்ப ஒரு நீர் வந்து ஒரு பாத்திரத்துல ஊத்தும் போது வட்ட வடிவமான பாத்திரத்துல ஊத்தும் போது வட்டமாகுது. நீருக்குன்னு ஒரு வடிவம் கிடையாதுதான், அதுக்கு நீரே இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா? அப்படி சொல்லிய நம்ம நீர் இருக்கு. ஆமா, அதுதான் அந்த ஆன்மா. ஆன்மா ஆன்மாவுக்கு நிரந்தரமான ஒரு வடிவம் கிடையாது. ஆன்மா அனுபவத்தோட சேரும் போதுதான் அது வந்து நான்கிறதாகவும் அனுபவமாகவும் நானாகவும் தெரியுது. ஆமா, இல்ல ஆன்மா ஆன்மாவுக்கு வடிவம் இல்லதான், ஆனா முழுமைக்கு வடிவம் இருக்காதுதான். முழுமைக்கு ஏது வடிவம்? முழுமையானது வந்து முழுமைக்கு வடிவம் ஒண்ணும் இல்லை, அது உண்மைதான். அது ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு இதுல வரும்போது இருக்கு. அது நீங்க சொல்லும் போது என்னன்னா அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துருதோங்கிற ஒரு வடிவம் இல்லைன்னு தான் சொல்லி தவிர தண்ணியே இல்லைன்னு நான் சொல்லல. வடிவம் இல்ல, ஓ வடிவத்தை கொடுக்கறது பாத்திரம்தான். ஆமா ஆமா, அதாவது அனுபவிப்போம் வரான தவிர அனுபவிப்போனுக்கு அனுபவம் வரல. எப்படி 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 அனுபவத்தாலதான் அனுபவிப்போம் வரானே தவிர அனுபவிப்போனுக்கு அனுபவம் வரல. ஆமா, அது ஒரு டெம்பரரி ஈகோ தானே மீன் பண்றீங்க? யூ ஆர் மீனிங் தட் அதுதானே? சார் ஈகோன்னு சொல்ல சார், அனுபவம் எப்படியோ அனுபவிப்போம் ஒரு அனுபவம் தான் சார். ரெண்டுமே எண்ணம் தான் சார். அனுபவம் வரும்போதுதான் அந்த அனுபவத்தை நம்ம ஃபீல் பண்றோம்னு நினைக்கும் போது அந்த அனுபவிப்புனா நம்ம மாறணும். இல்ல, ரமண மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, when the consciousness takes the object, அதாவது when consciousness adopts the object, then only mind bonds அப்படிங்கிறாரு. When consciousness doesn't, இப்ப நம்ம ஒரு நம்ம ஏகாந்தமா உட்கார்ந்து இருக்கோம், என்னென்னமோ 100 விஷயங்கள் நடக்குது நம்ம கண்ணு முன்னாடி, நம்ம எதையுமே சுவீகரிக்கல, நம்மளோட கான்சியஸ்னஸ் எதையுமே சுவீகரிக்கலன்னா அங்க நம்ம கண்ணுல கூட அந்த பறவை பறந்து போயிட்டு இருக்கிறது தெரியும், ஆனா நம்ம பார்ப்போம் அந்த பறவை பறந்து போயிட்டு இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியல, அவ்வளவுதான். அப்ப அது அப்போ வந்து ஒரு அது அதை ஒரு அடாப்ட் பண்ணாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்துகிட்டு தானே இருக்கோம். அது எப்படி நம்ம அனுபவிப்போம் இல்லைன்னு? எப்படி அனுபவிப்போம் இல்லை, ஆனா நம்ம இருந்து அந்த நான் இருந்துட்டு தானே இருக்கேன். அததாங்க விண்ணன் கூட காலையில இருந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ அனுபவங்கள் ஏற்படுது. எல்லா அனுபவத்தோடய நம்ம போராடுறது கிடையாது, ஏகப்பட்ட அனுபவம் வந்துட்டே இருக்கு. அதுக்கு வந்து அதை முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை. நமக்கு எதுக்கு நம்ம வேண்டும் என்றோ இது எனக்கு பிடிக்கல வேண்டாம்னு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போது அங்க அனுபவிப்போனுக்கே முக்கியத்துவம் கொடுத்துறோம். நம்ம
அதாவது தன்னுடைய வடிவத்தை மாத்திக்கிட்டே இருக்கு. சனத்துக்கு சனம் தன்னுடைய அனுபவிப்பன் வந்து மாறிட்டே, அனுபவம் மாற மாற அனுபவிப்பன் மாறிட்டே இருக்கிறான். நீங்க இது வந்து என்னன்னு கேட்டா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த நான்யார வந்து ஒரு இது ஒண்ணு ஒரு மூணு இடத்துல பேசிருக்கு, நல்லா இருந்துச்சு கூட. நம்ம பர்சனலா கூட பேசுவோம், ஏன்னா இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்ம வந்து புறச்செயலில் வெற்றி அடைவது எப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுறதுனால உங்க நீங்க கேட்டது ரொம்ப மகிழ்ச்சி. பட் இதை வந்து நம்ம உங்க போன்லயோ இல்ல இன்னொரு செஷன் கூட நம்ம தடவை நம்ம நான்யார் வைக்கலாம், அதெல்லாம் தவறு ஒன்றும் கிடையாது. நம்ம இன்னைக்கு இது சம்பந்தமா பேசுறோம், ஏன்னா இது சம்பந்தமான கோர்வையா வந்துட்டு இருக்கு. நாளை வீடியோ பாக்குறவங்களுக்கு இது ஒரே மாதிரியா இருக்கும். அதுக்காக இதுல நீங்க மறுபடியும் பர்சனலா கண்டிப்பா நான் கூப்பிடுங்க, நீங்க என் நம்பர் உங்ககிட்ட இருக்கு, நீங்க கூப்பிடுங்க. நன்றி சார், நன்றி சார். சிவா, ஒன் இதுக்கு ஜஸ்ட் ஒன்லி ஒன் மினிட் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நமக்கு வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 60 தாட் வருது. அப்போ 60 நான், 60 அனுபவிப்பவன் வந்திருப்பான். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு அனுபவிப்பவன் வர்றான்? 400,000 சில்லறை வர்றான். எத்தனை அனுபவிப்பவனை நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க? அனுபவிப்பான் வரான் போறான், அவ்வளவுதான். ஓகே, உங்களை மீட் பண்றேன். நாராயணசாமி உங்களை அன்மீட் பண்றேன். வணக்கம் சார். சார் வணக்கம், வணக்கம். மனம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க, கேளுங்க. இப்போ இந்த ரோடு சைட்ல எல்லாம் மனநிலை பிறந்த மாதிரி ஒரு சில நபர்கள் சுத்திறாங்க இல்லையா, அவங்களுடைய மனதுக்கும் நம்மளுடைய மனதுக்கும் எது வேறுபாடு இருக்கா? இப்போ நமக்கு வந்து மனம் வந்து இயல்பா நடந்துட்டு இருக்குன்னு மாதிரி சொல்றீங்க, அப்ப அவங்கள்ட்ட என்ன நடக்குது, நம்மள்ட்ட என்ன நடக்கல, அந்த அந்த வேறுபாடு என்ன? மனம் என்ன நடக்குது அவங்க நம்ம ரெண்டு பேத்துக்கு, அந்த ரெண்டு பேத்துக்குள்ள உள்ள வேறுபாடு என்ன, அது கொஞ்சம் ப்ளீஸ். கண்டிப்பா, கண்டிப்பா. தேங்க்யூ. நாம வந்து ஒரு 100 விஷயத்துல இருக்கிறோம்னு வச்சுங்களேன், அவங்க ரெண்டு விஷயத்து 3 விஷயத்துல மட்டும்தான் இருப்பாங்க, அதை தாண்டி வரமாட்டாங்க. அதுலயே ஒரு 3 விஷயம் எடுத்துல 3 விஷயத்திலேயே சுழந்துட்டு இருப்பாங்க. நாம வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு அதோட கொஞ்சம் அதிகமான விஷயத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது உண்மையான மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து விடுதலை தான், இந்த முக்தி நிலை தான் உண்மையான மன ஆரோக்கியம் நம்ம சொல்றோம். வேதங்களும் அதுதான் சொல்லுது. இந்த முக்தி நிலை தான் நம்ம எல்லாமே பிரவாகமா போறது வந்து நம்ம நேச்சுரலா இருக்கிறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற நிலை தான் அந்த முக்தி நிலை. மற்றபடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விஷயத்திலேயே சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க வேற எந்த தாட்டுமே இருக்காது. இப்ப நாமளும் சில நேரத்துல அந்த மாதிரி இருப்போம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருப்போம், நம்மளை வந்து அவன் எப்படி கம்மியா இடம் போட்டானே, நம்மளை இவ்வளவு மட்டமா பேசிட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருப்போம். இன்னொருத்த வந்து இந்த பக்கமா போனா ஏதோ போலாமானே கேட்டாங்கன்னா கூட அப்படிலாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு பதில் பேசிட்டு இருப்போம். நம்ம வந்து யதார்த்தமா புறத்துல கவனிக்கல, அவங்க கேள்வி வேறையா இருக்கும், நம்முடைய பதில் வேறையா இருக்கும். ஆனா இவங்க என்னன்னா, இந்த மனம் பிறந்தவர்கள் சொல்றீங்க இல்ல, இவங்க பாத்தீங்கன்னா வெளியவே வரமாட்டாங்க, அந்த 3 விஷயத்திலயே மட்டும்தான் சுத்திட்டு இருப்பாங்க. இது கூட பாத்தீங்கன்னா ஒரு வகையான மனம் தப்பித்து அவரை காப்பாத்துறதுக்காக அப்படி வந்துருக்கு. தாங்க முடியாத ஒரு துக்கமோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையோ ஏற்படும் போது மனம் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அப்படி பிறன்று அந்த மாதிரி மாறிடுது. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆமா, அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் அவனுக்கு மென்டலாவே ஆயிருக்கு. ஓஹோ, சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ நாராயணசாமி. மீட் பண்றேன். ஜானகிராமன், உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன். வணக்கம் சார். பாபுலர், வணக்கம் சார். வணக்கம் சார். சிவனி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அந்த கவனம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களா, இப்ப நம்ம வண்டி ஓட்டுறோம், ஒரு 8 hours ஸ்ட்ரெச் வண்டி ஓட்டுறோம்னா கூட நம்ம அந்த கவனம் சிதறல் இருக்காது. பட் ஆனா நார்மலா ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்றப்ப அந்த கவனச்சிதறல் வருது. இது ஏன், இது எப்படி வந்து போக்குறது? இல்ல இல்ல, நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கவனம் சிதறி வேற எங்கேயோ போகுதுங்கிறீங்களா? ஆமா, இது நேச்சுரல் நடக்கிறது தானே சார். நம்ம ரெண்டு விஷயம் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா மாறிடும். ஒண்ணு, முக்கியத்துவம் கொடுக்கலன்னா மாறிடும். ஆட்டோமேட்டிக்கா முக்கியத்துவம் கொடுத்தோம்னா மாறுற நேரம் குறையும். அப்படியே மாறினா கூட அன்கான்சியஸா தான் மாறி இருக்கே தவிர நீங்க வில்ஃபுல்லா நீங்க மாத்தல. நமக்கு எப்ப கான்சியஸ் வருதோ அப்படி கவனத்தை செலுத்த வேண்டியதுதான். இப்ப நம்ம கார் ஓட்டுறப்ப நம்ம கவனம் ஃபுல்லா நம்ம வண்டி ஓட்டுறதுல தான் இருக்குது.
கார் ஓட்டும் போது கவனம் வந்து ரோட்டு மேலதான் இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா வந்து நம்ம அப்ப கூட போனா கூட நம்ம வெளியே பாத்துட்டு இருப்போம், கண்ணு பாத்துட்டு இருக்கோம், மனசு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். பட் நம்ம வந்து கார் ஓட்டுறப்ப கவனமா இருக்கிறது தான் கரெக்ட். கான்சியஸா கவனமா இருங்க, அன்கான்சியஸா போறதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. எப்ப கான்சியஸ் வருதோ அப்ப மறுபடியும் நீங்க கார் ஓட்டுறது கவனம் பண்ணுங்க. இது அடிக்கடி போகுதுன்னா நீங்க கார் ஓட்டாம இருக்கிறது நல்லது. இல்ல இல்ல, கார் ஓட்டும் போது கவனச்சிதறல் ஆவறது இல்ல, நார்மலா செயல் செய்யறப்போ கவனச்சிதறல் கார் ஓட்டும் போது கரெக்டா இருக்கு, செயல்ல மாறுதுங்கிறீங்களா? ஆமா ஆமா ஆமா, அதுதான். ஓகே, செயல்ல எப்ப மாறுதோ, மாறுறது எப்ப நம்ம தெரியாத மட்டும் கவனத்துக்கு கொண்டு வேண்டியதான் வர வழியே கிடையாது. ஓகே ஓகே ஓகே, நீங்க இதை மட்டும் செஞ்சுட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா உங்க கவனம் வந்து அதிகம் சிதறாது. ஓகே சார், ஓகே. இப்ப உதாரணம் சொல்றேனே, ஒரு வந்து இப்ப நீங்க வந்து ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ்க்குள்ளார ஏதோ பூச்சி ஏதோ ஒரு பாம்பு ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அதை பிரிச்சு அது உள்ள வந்து பார்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கவனம் சிதறமா பாருங்க கிடையாது. ஏன்னா அங்க ஒரு பயம், நாம வந்து சேஃப்டியா பண்ணணுங்கிற ஒரு பயம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆமா சார், எதுக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலையோ அதுக்கெல்லாம் கவனம் சிதறல் ஏற்படும். ஓகே, நீங்க இம்பார்ட்டன்ட் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நேச்சுரலா இருக்கு. நீங்க கவனங்கிறது நாம விரும்பி நாம கரெக்டா கவனமா இருக்கணும் அதெல்லாம் இல்ல, நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா கவனம். அப்போ அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம பிரேக் எடுத்துக்காம ஒரு 8 hours என்ன கூட நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். அதுக்குன்னு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கொடுக்கறது இல்ல. ஒன்ஸ் கொடுத்துட்டோம்னா நம்ம அதுல வந்து லைட் அந்த வேலையை கரெக்டா பண்ணணும். ஓகே ஓகே சார், ஓகே. இப்ப நான் சொன்ன ஒரு உதாரணம் சொன்ன பாத்தீங்களா, ஊசியில நூலை கோர்க்கணும்னா எவ்வளவு கவனமா இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருந்தா கரெக்டா கண்ணுல பார்த்து கோர்க்கணும். நீங்க இம்பார்ட்டன்ட் வேற எது நடந்தாலும் பத்தத்தை பத்தி பிரச்சனை கவனத்தை இங்க கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், மனமும் சப்போர்ட் வந்துடும். குறும்பு பண்ற பையன் எந்திரிச்சு போனானா என்னமோ பண்ணிக்க கரெக்டா பண்ண லைட் போடதான் போயிருக்கான். அப்படிதான் மனசு வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு தான் வரது முயற்சி பண்ணுது. நாம வந்து அதை தடுத்து தடுத்து அதோட போராடி போராடி நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த டைம்ல நம்ம கவனத்துல அடைஞ்சா கூட நம்ம அந்த பிரேக் எடுத்துப்போம். அந்த டைம்ல விட்டுட்டு வேற ஒரு செயலுக்கு போயிடுவோம், பிரேக் எடுத்துப்போம். ஒன் மினிட் ஜானகிராமன் குழந்தைக்கு கவனச்சிதறல் இருக்குமா? இந்த குழந்தைக்கு கவனச்சிதறல் இருக்குமா இல்லாட்டி இந்த குழந்தைக்கு கவனச்சிதறல் இருக்குமா? இல்ல இல்ல, கிடையாது கிடையாது. ஏன், அவங்க செய்யற வேலையில தே ஹேவ் ஜஸ்ட் ஃபுல்லா மூழ்கி போயிட்டாங்க. அப்படித்தான் நாங்க பிறந்திருக்கோம், நீங்களும் சரி நானும் சரி. என்ன அப்புறம் கவனச்சிதறல்னு ஒரு வேர்டு கண்டுபிடிச்சிட்டோம், என்ன அந்த படத்தை ஞாபகம் வச்சுங்க, பதில் சரியா போயிடும். ஓகே, தேங்க்யூ ஜனகிராமன். எனிவே தேங்க்யூ சார். ஓ, டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஆயிடுச்சு சார், கேள்வி இதுலன்னா முடிச்சிடலாம் சார். ஓகே, ஸோ வைன் பண்ணிடலாம், இது நாளைக்கு தான் அப்டேட் பண்ண முடியும், இப்போவே 10 ஆயிடுச்சு. ஓகே, அனைவரின் சார்பாக நான் ஜீவமணி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.